சங்கீதம் 27க்கு நேரா வேத புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்கள். சங்கீதம் 27 எடுத்தாச்சுன்னா ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஓகே. 4வது வசனம், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்தில் நன்றியோடு நாங்கள் நிற்க எங்களுக்கு தயவு செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வருகிற பொழுதெல்லாம் உமக்குள்ள நாங்கள் வளரும்படி எங்களை பக்தி விருத்தி அடைய செய்கிறீர். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை பட்சமாய் பேசுகிறது போல எங்களோடு பட்சமாய் பேசி எங்களை நடத்துகிறீர். எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறீர், எங்களை புரிந்து கொள்ளுகிறீர். நாங்கள் நடக்க விரும்புகிற பாதையில் அல்ல, நாங்கள் நடக்க வேண்டிய பாதையில் எங்களை நடத்துகிறீர். எங்கள் மேலே உம்முடைய கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறீர். இதோ இந்த மாலை நேரத்திலும் உம்முடைய கண்களை எங்கள் மேலே வச்சு நீர் ஆலோசனை சொல்ல போகிற இந்த தருணத்துக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை எங்களுக்கு காண்பிக்க போகிறதுக்காக நன்றி. இங்கே இருக்கிற எங்கள் எல்லாரோடையும் நீர் பேசுவீராக. இயேசுவே நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உமது மகிமை ஒன்றே, உமது மகிமை ஒன்றே, உள்ளத்தின் ஏக்கமையா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸோ எனக்கு த்ரோட்டு எல்லாமே பயங்கரமாக பாதிச்சிருக்கிறதுனால இப்படி மெதுவாக பேசுவேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஓகேவா? கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ்னு அப்புறம் இருமிக்கிட்டு தான் நிற்கணும், அதனால் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் பேச்சு. ஆனால் வழக்கம் போல் அவர் பேசுவார். ஆமாம்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால் கொஞ்சம் நிதானமாக அடக்கியே வாசிச்சுட்டு போகிறேன், நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஆமாம்னு சொல்லுங்களேன். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ரெண்டு விதமான மனுஷங்க உண்டு. ரெண்டு விதமான மனுஷங்களால் தான் இந்த உலகம் நிறைஞ்சிருக்கு. ஒன்று உலகத்தை அனுபவிக்கிற கூட்டம், இன்னொன்று தேவனை அனுபவிக்கிற கூட்டம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி தான் பகுத்து பார்த்தாலும் இந்த ரெண்டு கேட்டகரியில் மனுஷங்களை ஃபுல்லாக கொண்டு வந்துடலாம். ஆனால் ஆண்டவர் கிருபையாக என்னைக்கு நம்மளை சந்திச்சாரோ அந்த நாளிலிருந்து உலகத்தை அனுபவித்து வாழ்ந்த அந்த தகாத வாழ்க்கைக்கு ஒரு சாவு மணி அடித்து அதுக்கு ஒரு அடக்க ஆராதனையை பண்ணி இன்றைக்கி நீங்களும் நானும் அவரை அனுபவிக்கும்படி, அவருடைய சமூகத்தை அனுபவிக்கும்படி, அவரோட சஞ்சரிக்கும்படி அவர் நமக்கு கிருபை பாராட்டினதுனால என் வாழ்க்கை இன்றைக்கி ஒழுங்காயிடுச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ நான் ஒரு மற்ற உலக மனுஷனை போல நான் ஏன் உலகத்தை அனுபவிக்கக்கூடாது, நான் ஏன் தேவனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு பதில் சொல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலகத்தை அனுபவிக்கிறவன் தேவனை அனுபவிக்கிறவனை பார்த்து நீங்கள் எல்லாம் வாழ தெரியாதவன்டான்னு சொல்கிறான். அதில் ஒரு இளைஞன்ட்ட போய் இயேசுவை சொன்னோம்னா அவங்க நம்மகிட்ட சொல்கிற காரியம், எல்லாம் வயசான காலத்தில் தேட வேண்டியதுப்பா, ஆன்மீகம்லாம் எந்த வயசில் தேடுறது, வயசான காலம், இதெல்லாம் வாழ்க்கையை நல்லா அனுபவிக்கிற வயசுப்பா, இந்த வயசில் என்ன செய்யணும், நல்லா அனுபவிக்கணும்ப்பா, அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், கடவுளை தேடுவோம் தேடுவோம் அப்படிங்கிறது சராசரியான ஒரு சிந்தை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
தேவன் அனுபவிக்கிறப்ப நம்முடைய வாழ்க்கையிலே சரி, நம்ம 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 நம்முடைய சகலத்திலையும் ஒரு விசேஷம் வந்து காணப்படும். ஆமென், ஆமென். இந்த சமீப நாட்களாக நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு மேலே ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் நம்மோட பேசுகிற காரியத்தை உங்கள் ஆவியில் நிதானிச்சிங்கன்னா, நாம் அவருக்குள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை குறித்து இப்போ பேசல ஆண்டவர் நம்மகிட்ட, அவருடைய மகிமையை குறித்து தான் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். கவனிச்சிங்களா நீங்கள்? எஸ், அந்த மூங்கில் செய்தியில் எதை குறித்து பேசினார்? அவருடைய மகிமையை குறித்து பேசினார். போன வாரம் நாங்கள் களைப்பாக இருந்தாலும் அவருக்குள்ளே நாங்கள் இளைப்பார் அவர் கிருபை செய்தார். ஆமென், ஆமென். எவ்வளோ டயர்டோடு வந்து மைக் எடுத்தார், தேவன் பேசின உடனே அந்த களைப்பு எல்லாமே என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சு. போனவர் என்ன சொன்னார்? நாம் அவரை நம்புகிறப்ப அவர்கிட்ட நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம், ஆனால் நம்மளை அவர் நம்பிட்டார்னா நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. எல்லாராலும் தேவனை நம்ப முடியும், ஆனால் எல்லாரையும் தேவன் நம்புறது இல்லை. சிலர் ஏன் பயங்கரமாக சிலர் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறாரு அப்படின்னா, உயர்த்துறதுக்கு முன்னாடி அவங்கள உரசி பார்த்தாரு. என் கூட தான் இருந்தான், அவன்லாம் இந்த அளவு இருக்கிறான், நான் இன்னும் அப்படியே இருக்கிறான்னா அவனை உரசி பார்த்தாரு. உரசி பார்த்தப்ப உண்மை உள்ளவனு தெரிஞ்சு போச்சு, அதனால தூக்கி உச்சத்தில் வச்சுட்டாரு. அவ்வளோதான். நம்புறவனுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பார், ஆனால் அவர் யாரை நம்புறாரோ அவனை தான் உயர்த்துறாரு. அவனுடைய தலையை நிமிரச் செய்கிறார், அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுகிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 1:9 வாசிக்கிறோம், சிலுவையில் அவர் தொங்குறப்ப எல்லாரும் கேட்டாங்க, நீ தேவனுடைய குமாரனையானால் உன்னை என்ன செஞ்சுக்கோ, விடுவிச்சுக்கோ, உன்னை நீ என்ன செய்ய, ரட்சித்துக்கொள். எவ்வளவோ பரியாசம் காரி துப்புனாங்க, என்னென்னமோ பழிச்சு பேசினாங்க, ஆனால் பிதா அவருக்கு உதவியாக என்ன செய்யலை, வரல. ஏன்னா அங்கே குமாரன் நமக்கு உதவியாக நிற்கிறாரு. ஹல்லேலூயா. எஸ், இப்போ குமாரனுக்கு உதவி செஞ்சால் நமக்கு உதவி செய்கிறது என்ன செஞ்சிடும், அவுட் ஆயிரும். நம்மளை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் குமாரனை கைவிட்டார். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவரே சொல்றாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி, என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி ஆவியை விட்டார். அதுக்கப்புறம் பாருங்க, அதுதான் இந்த எபிரேயர் 1:9 வாசிக்கிறோம், 2:9 மன்னிக்கணும், என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவர் ஆக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. சிலுவையில் அவருக்கு உதவி கிடைக்கல. ஏன் உதவி கிடைக்கலன்னா, அவரை உயர்த்தணுங்கிறதுக்காகவே உதவி செய்யலை. எஸ், சிலரை உயர்த்தணுங்கிறதுக்காகவே சிலருக்கு அவர் உதவி செய்யறது இல்லை. சிலுவை மரத்திலும் ஏகசுதனை கைவிட்ட தெய்வமே, அவர் கதறி அழைத்தும் கை கொடுக்காமல் என் கரம் பிடித்தவரே, ஆராதனை உமக்கு கதறி அழைத்த பொழுது ஏன் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசுல இருக்குன்னா, கர்த்தர் சொல்ற, ஏற்ற காலத்துல உன்னை உயர்த்தும்படியாக தான் உன் காலத்துக்கு முன்னாடி நான் உதவி செய்ய வரல. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு
ஒரு கனமோ மேன்மையோ ஒரு முடிசூட்டு விழா இருக்கா? இருக்கு. முடிசூட்டு விழா நன்மை இல்லை, அது அது மகிமை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். மொர்தேக்காய் ராஜாவுக்கு ஒரு பெரிய உதவியை செஞ்சப்ப பதிலுக்கு ராஜாவும் ஒரு பெரிய உதவியை செய்யலை. பரவாயில்ல, இவ்வளோ பெரிய நன்மை எனக்கு செஞ்சுருக்கிறானா, அவனுக்கு நான் ஒரு நன்மை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிடு. இந்தா உனக்கு ஒரு வீடு வச்சுக்கோ, இந்தா உனக்கு 1000 வச்சுக்கோ, 1,000,000 வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் அனுப்பிவிடலை. அவர் கூப்பிட்டு கேட்குறாரு, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும்? வேண்டும், வேண்டும். ஹல்லேலூயா. மொர்தேக்காய ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரு சொல்லுங்க? கனப்படுத்த விரும்பினார். யோசேப்புக்கு ராஜ மேன்மையை தரணுங்கிறதுக்காக தான் பானபாத்திரக்காரர் மூலமா உதவி செய்யல. ஹல்லேலூயா. மொர்தேக்காய்க்கு ஒரு ராஜ மேன்மை வரணுங்கிறதுக்காக தான் ராஜாவுக்கு மறதியவே தர்றாரு. சிலர் நமக்கு நம்மளை நினைவு கூறாம இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம பாட்டில் நினைச்சு பார்த்து உதவி செஞ்சுட்டு போயிட்டான்னா நமக்கு வர வேண்டிய ராஜமேன்மை என்ன செஞ்சிடும்? போயிடும், போயிருமே. ஹல்லேலூயா. அப்ப நன்மையினால நம்முடைய வாயை திருப்தி ஆக்குகிற அதே தேவனாகிய கர்த்தர்தான் கனத்தினாலும் மகிமையினாலும் நம்மை முடிசூட்டுகிறவராகவும் இருக்கிறார். சில நேரங்களில் நன்மையால் நம்மளை திருப்தி ஆக்குகிறார், சில நேரங்களில் அவருடைய நன்மையினாலும் அவருடைய மகிமையினாலும் அவருடைய கனத்தினாலும் நம்ம என்ன செய்கிறார்? முடிசூட்டுகிறார். அது ஒரு உயர்வு, அது உதவி இல்லை, தேவனால் உண்டாகிற ஒரு உயர்வு. ஹல்லேலூயா. தேவன் உதவி செய்கிறப்ப நமக்கு நன்மை கிடைக்குது, தேவன் உயர்த்துறப்ப அவருடைய மகிமையை மூலமாக வெளிப்படுது. அனுபவிக்கிற ஆட்களுக்கு இந்த மாதிரி கனமும் மேன்மை உண்டு, இந்த மாதிரியான கனமும் மகிமையும் உண்டு. ஹல்லேலூயா. யாருக்கு? தேவனை அனுபவிக்கிற ஆட்களுக்கு. தேவனோட சஞ்சரித்து, தேவனோட நடந்து, தேவ பிரசன்னத்தை என்ஜாய் பண்ணுற ஆட்களுக்கு அவர் எதை வச்சிருக்கிறாரு? ராஜ மேன்மை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் டிசப்ஷன் ரெண்டு விதத்தில், வஞ்சனை ரெண்டு விதத்தில். ஒன்று, தேவனை அனுபவிக்கிறது ஒரு அனுபவம், தேவனுடைய நன்மைகளை அனுபவிக்கிறது இன்னொரு அனுபவம். ஹல்லேலூயா. நம்மளெல்லாம் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, தேவனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற நிலைமையை விட்டு என் கண்ணை விலக்கி தேவனுடைய நன்மைகளை அனுபவிக்க ஆரம்பிச்சிடறேன். ஆசீர்வதிச்சவர் விட்டுட்டேன், எதை பிடிச்சிக்கிட்டேன்? ஆசீர்வாதத்தை பிடிச்சிக்கிட்டேன். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நம்ம முன்னாடி ஒரு கேள்வியை வைக்கிறாரு, எப்பா என்னோட ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்களா, அல்லது என்னோட நடந்து என்னோட சஞ்சரித்து என்னுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. துரதிருஷ்டவசமாக திருச்செம்பூரினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, தேவனுடைய நன்மைகளை அனுபவிக்கிறவங்க அநேகராக இருக்கிறாங்க, அநேகருடைய விருப்பம் அதுவாக தான் இருக்குது. இதன் மத்தியில் ஏனக்க போல தேவனோட சஞ்சரித்து, தேவனோட நடந்து, தேவனுடைய சமூகத்தை அனுபவிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்களில் தேவன் நம்ம இடத்துல எதை குறித்து திரும்ப திரும்ப பேசுகிறாருன்னா, அவருடைய நன்மைகளை குறித்து அல்ல, சபையின் மூலமாக வெளிப்பட வேண்டிய அவருடைய மகிமையை குறித்து. அதான் நான் நார்த் போகிறப்ப நான் அப்பாட்ட பேசிகிட்டு இருந்தேன், ஃபாதர்கிட்ட சொன்னேன், நன்மையை நிறைய பார்த்துட்டோம்ப்பா, நமக்கு இப்போ பார்க்க வேண்டியது என்ன தான்,
அவருடைய மகிமையை தான் பார்க்கணும். லாசரு சகோதரி மாற்ற அன்று சொல்றாரு, மார்த்தாள்ட நீ விசுவாசித்தால் தேவனுடைய நன்மையை காண்பாய்னு சொல்லல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்ப மெச்சூர்டான ஒரு எழுப்புதலை வாஞ்சிக்கிற, தேவனுடைய நாமத்தின் மேல ஒரு பற்றுதலா இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாஞ்சி என்னன்னா, நான் உங்க நன்மையை வாஞ்சிக்கிறத விட உங்க மகிமையை நான் அதிகமா வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. அதான் தாவீது கேட்கிறாரு, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்துல தங்கி இருந்து ஆராய்ச்சி பண்ணி அவருடைய மகிமைய, அந்த வசனம் எப்படி இருக்கு, அவருடைய நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை ஏன் நாடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதை பார்க்க ஆசை, நன்மையை பார்க்க ஆசையா மகிமையை பார்க்க ஆசையா? மகிமையை பார்க்க ஆசை. தாவீதுட்ட இல்லாத நன்மையா? எவ்வளவு நன்மை இருந்துச்சு தாவீதுட்ட. அதனால நன்மையை பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு ஆண்டவரே. உங்களை தேடுறவனுக்கு தானாவே நன்மை என்ன செய்ய ஆண்டவரே கிடைக்க ஆண்டவரே. ஆனா நான் பார்க்க விரும்புறது எதை, உம்முடைய மகிமை ஆண்டவரே. அப்ப தேவ மகிமை அவருடைய நன்மைகளை அனுபவிக்கிற ஒரு மிகுதியான கூட்டத்துக்குள்ள இருந்தில்ல, அவரோட நடந்து அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு கொஞ்ச ஜனத்துக்குள்ள இருந்து தான் ரிலீஸ் ஆக போகுது. எல்லா திருச்சபைகளையும் அப்படிப்பட்ட ஒரு கொஞ்ச ஜனத்தை ஆண்டவர் இன்னும் மீதியா வச்சிருக்கிறார். அந்த கொஞ்ச ஜனத்துல நம்மளும் ஒருத்தர் இருந்தனுங்கிறதான் இந்த செய்தியை குறித்த தேவன் நோக்கம். உங்க நன்மையை விட நான் உங்களை அதிகமா வாஞ்சிக்கணும் ஆண்டவரே. நமக்கு என்ன, தேவன் நல்ல ஆசீர்வதிச்ச உடனே தேவனை தேடுற காரியத்துல ஒரு தேக்கம் வந்துருச்சு. ஆனா தேவன் நம்மளை அதிகமா ஆசீர்வதிக்க தேவன் மேல ஏக்கம்தான் வரணுமே ஒழிய, தேவனை தேடுற காரியத்தில் அந்த வாஞ்சையில் அந்த விருப்பத்தில் ஒரு தேக்கம் வர்றதுக்கு நம்ம விடவே கூடாது. அப்போ சொல்றாரு, ஏதோ ஒரு 40 நாள் விரதம் இல்லை, ஒரு 30 நாள் விரதம் இல்லை, என் ஜீவனில் நாளெல்லான்றாரு. எத்தனை நாள் தங்கியிருப்பேன்? என் ஜீவனில் நாளெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அந்த வசனத்தை நம்ம இப்போ எப்படி வியாக்கியானம் பண்ணலாம்னா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய பிரசன்னத்தில் தங்கியிருப்பதையே அவருடைய சமூகத்தில் வாழ்வதையே நாடுவேன் ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நான் மகிமையை வெளிப்படுத்துறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன்ப்பா, ஆனால் என்னோட நடந்து என்னோட பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு ஒரு தேவ மனுஷன் நான் மறந்துட்டேன், அவர் சொல்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கர்த்தரை ஆராதிக்கிறது தான் எழுப்புதலுக்கு மிகப்பெரிய எதிரியான். நம்மெல்லாம் எப்படி கிறிஸ்டியன்ஸாக மாறிட்டோம், சண்டே கிறிஸ்டியன்ஸ். ஆனால் ஏழு சேச்சு எப்படி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கூடினவங்க இல்லை, அனுதினமும் அனுதினமும். ஸோ தேவனை வாஞ்சிக்கிறவனுக்கு டெய்லி சர்வீஸ் தான். எஸ், அவன் காலையில் அவனுடைய ஓட்ட ஆரம்பிக்கிறதே சர்வீஸோட தான் ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல், அந்த மாதிரியான ஒரு வழக்கம் எந்தெந்த தேவ பிள்ளைகளுக்குள்ள எல்லாம் காணப்படுதோ அவங்களெல்லாம் ஆண்டவர் விசேஷமா சர்ச்சில் வச்சிருக்கிறார். ஏசாயா 61:10 இந்த தேவனை அனுபவிக்கிற மனசெல்லாம் எப்படி இருக்கும்னு அப்படியே அருமையான ஒரு வசனம் இருக்கு பாருங்க, 61:10, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது. கர்த்தருக்குள்ள எப்படி மகிழ்றாரா? பூரிப்பாய். என் தேவனுக்குள்ள என் ஆத்மா என்ன செய்து களி கூர்ந்திருக்கிறது. மனவாளன் ஆபரணங்களினால் தன்னை
அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு நமக்கு உடுத்தின நீதியின் சால்வையை நினைக்கிறப்ப எல்லாம் என்னுடைய நான் கர்த்தருக்குள்ள என்ன செய்யறேன், பூரிப்பா மகிழ்கிறேன். ஹல்லேலூயா. அதனாலதான் அதுக்கு பேர ரட்சிப்பின் சந்தோஷம். அது அதை நினைக்க நினைக்க என் தேவனுக்குள்ள என் ஆத்துமா என்ன செய்கிறது, கனி கூறுகிறது. ஹல்லேலூயா. 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 அதே போல சங்கீத 104:34 சங்கீத 104:34 நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். ஆண்டவருக்குள்ள மகிழ்ன்றது எப்படி அப்படின்னா, அவரை தியானிச்சா மகிழ்ச்சி வந்துடும். ஆமென். எப்படி மகிழ்றது, அது என்ன மகிழ்றது அப்படின்னா, அவரை தியானிக்கிறப்ப அந்த தியானம் எப்படி ஆயிருது, எனக்கு இனிதாகிறது. ஹல்லேலூயா. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. மதுரமாகின்றதே எங்கள் சுக வாழ்வு துளிக்கின்றதே. மதுரமாகின்றதே எங்கள் சுக வாழ்வு துளிக்கின்றதே. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. அறிகிற அறிவு போல என்னுடைய ஆத்மாவுக்கு இன்பம் தரக்கூடிய காரியம் வேற எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அறிகிற அறிவின் அறிவு போல. நீதிமொழிகள் 2:10 இருக்கு, ஞானம் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும் போது. ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கு. ஹல்லேலூயா. ஞானம் ஆவியில் பிரவேசித்து அறிவு எங்கே வருது, ஆத்மாவுக்கு வர்றப்ப கசக்குதா இனிக்குதா? இனிக்குது. இன்பமாக இருக்குமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்குள்ளே மகிழினம்னா பேசாமல் காலையில் கொஞ்சம் நேரம் அவரை தியானிச்சா போதும். ஆமென். ஆமென். இன்னொரு வசனம் வாசிக்கலாம், ஆபகுக்கு 3:18. அவர் அத்திமர துளிர் விடாமல் போனாலும் மந்தையில் திராட்சை செடிகள் பழம் உண்டாகாமல் போனாலும் ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடுகள் மாடு இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அவர் சொல்றாரு, அனுபவிக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அனுபவிக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. மந்தையில மாடு இல்லை, கடையில ஆடு இல்லை, திராட்சை பழத்துல பழமும் இல்லை, ஒலிவ மரத்துல பலனும் இல்லை, வயல் அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் நான் அவருடைய சமூகத்தை அனுபவிக்கிறேன். ஒண்ணும் இல்லாத அவர் சொல்றாரு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், மகிழ்ச்சியா இருப்பேன். அவருடைய சமூகத்தை அனுபவிக்கிறது தான் அனுபவத்திலேயே உன்னதமான அனுபவம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்ன நெகேமியா 8:10 வாசிக்கிறோம், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள்ள என்னுடைய மகிழ்ச்சி வற்றுதுன்னா என் பலனும் வற்றுதுன்னு அர்த்தம். எஸ். ஸோ தேவனுக்குள்ளான நம்முடைய மகிழ்ச்சி வற்றி போகாமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அவசியம். ஃபாதர் சொல்லுவாங்க, நமக்கு மகிழ்ச்சி சாத்தானுக்கு இகழ்ச்சி, அவருக்கு புகழ்ச்சி. புகழ்ச்சி சொல்லுங்க. நமக்கு மகிழ்ச்சி, நமக்கு மகிழ்ச்சி சாத்தானுக்கு இகழ்ச்சி, அவருக்கு புகழ்ச்சி. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறது தேவனுக்கு புகழ்ச்சியை கொண்டு வருது, சாத்தானுக்கு இகழ்ச்சியை கொண்டு வரும். அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை மகிழ்ச்சியா இருக்கிறத
பார்த்த உடனே அவனால ஜீரணிக்கவே முடியல. அப்பா சொல்லுவாங்க, ஸ்மைல் இஸ் அவர் ஸ்டைல் அப்படின்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 74 வாசிக்கிறோம். 74 உம்மை தேடுகிற யாவரும், உம்மை தேடுகிற யாவரும் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். உம்முடைய நன்மையில் மகிழ்ந்து இல்ல, உம்மில் மகிழ்ந்து, உம்முடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்து, உம்முடைய சமூகத்தில் மகிழ்ந்து என்ன செய்வார்களாக? சந்தோஷப்படுவார்களாக. சங்கீதம் 149:2 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் 149:2 இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சியோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிக்குறவும் கடவர்கள். இஸ்ரவேல் தனக்கு உண்டானவைகளில் மகிழவும் இல்லை, தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும். ஆமென். இன்னைக்கு நமக்கு உண்டானவைகளில் மகிழ நம்மளால முடியும், ஆனா தேவன் கேட்கிறது உன்னை உண்டாக்கினவரில் மகிழ்கிறாயா? நீ மகிழ்கிறாயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் வேணும், நீங்க வேணா ஆண்டவரே அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஆண்டவரே இதெல்லாம் விடுங்க, எனக்கு நீங்க மட்டும்தான் வேணும்னு சொல்றவங்க தான் தேவ பிரசன்னத்தை என்ன செய்கிறவர்கள், அனுபவிக்கிறவர்கள். ஆமென், ஆமென். தேவனை அனுபவிக்க வாஞ்சிக்கிறவங்க தேவனுடையவைகளை அல்ல, தேவனையே தேடுகிறார்கள். ஆமென். அதான் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், அதையே நாடுவேன். சங்கீதம் 42:1 வாசிக்கிற, மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்மா ஜீவனுள்ள தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 63 வாசிக்கிறோம், தேவனே நீர் என்னுடைய தேவன், என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஹல்லேலூயா. அவரிடத்துல நன்மையை தேடி வந்தவன்லாம் விட்டுட்டு ஓடியே போயிட்டான். ஆனா மகதலேனா மரியாள் வந்தது எதுக்கு தான்? அவரை தேடி வந்தா. ஹல்லேலூயா. யாரை தேடி? வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில யாரை தேடி? கர்த்தரை தேடி. ஹல்லேலூயா. தேவனுடைய நன்மையை அனுபவிக்கிறதுல நாம காண்பிக்கிற ஆர்வத்தை தேவனுடைய சமூகத்தை அனுபவிக்கிறதுக்கும் நம்ம என்ன செய்யணும்? காண்பிக்கணும். அதான் சமச்சீரான ஒரு வாழ்க்கை முறை. ஞாயிற்றுக்கிழமை வர்றப்பே அப்படி பசியோட வரணும். எப்படி வரணும்? பசியோட. நீங்க சாப்பிடாம வர்றதை குறிச்சு நான் சொல்லல. இன்னும் உங்களை என்ன செய்யணுமே? அறியணுமே. இன்னும் உங்களை கிட்ட என்ன செய்யணுமே? சேரணுமே. இன்னைக்கு என்ன பேச போறாருன்னு என்ன செய்யலையே? தெரியலையே, தெரியலையே. இதுல என்ன ஆச்சரியம்னா, இந்த மனவளர்ச்ச எப்பவுமே உலக பிரகாரமா வாழ்க்கையில மனவாட்டி தான் பேசுவாங்க, ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில மனவாளர் தான் பேசுறாரு. ஆமென். உலக வாழ்க்கையில மனவாட்டிட்ட ஒரு அளவுக்கு மேல பேச முடியாத அளவுக்கு சலிப்பு வந்தது யாருக்கு? மனவாளருக்கு. அன்னைக்கு ஒரு ஊழியரோட பேசிட்டு இருக்கிறப்ப அந்த ஊழியக்காரர் மனைவி சொல்றாங்க, அண்ணே இவரை உட்கார வச்சு எழுதி வாங்கியிருக்கிறேன்னு, பேப்பர்ல எழுதி கொடுங்க, இனிமே உன்னோட பேசுவேன், நான் மௌன சாமியாராக இருக்க மாட்டேன், இருக்க மாட்டேன், நீ சொல்வதற்கெல்லாம் நான் மறுமொழி சொல்லுவேன், நான் அமைதியாகவே இருக்க மாட்டேன். கையெழுத்து போட்டு கொடுங்க, கையெழுத்து போட்டு கொடுங்க. வீரர்கள் பத்திரமா வச்சிருக்காங்களாம், எப்பெல்லாம் பிரச்சனை வரும்போது சொன்னீரே அப்படின்னு காட்டுவாங்களாம். கடைசியில கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம். இவரும் ஓயாம பேசியிருக்கிறாரு. கடைசியில திரும்ப நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் சாமி, என்னால பேச்சு கொடுத்து முடியல, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கிறீங்களான்ற அளவுக்கு நினைச்சிட்டாரு. பேசிட்டாரு, பேசிட்டாரு. அப்போ உலக வாழ்க்கையில் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுகிறான், கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி யார் தான் பேசிகிட்டு இருக்கிறா? மனைவி தான், மனைவி தான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலன்னு வர்றப்ப இந்த மனவாளர் இயேசு நமக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறார். இந்த இடத்துல இது வரைக்கும் பேசிகிட்டு தான் இருக்கிறார். போப்பா நிறையா பேசிட்டேன்ப்பா, இனிமேல் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, நீ ஆளை விடுங்க சாமி அப்படின்னு நினைக்காது சொல்லியிருக்கிறாரா? சொன்னதே இல்லை.
இனிமேலும் சொல்ல மாட்டார். ஆமென். இன்னும் 80 வருஷம் ஆனாலும் சரி பேசிட்டு தான் இருப்பார். நம்மளோட பேசினவர் சந்ததியோடையும் பேசுவார். ஆமென். சந்ததியோட பேசினவர் சந்ததியின் சந்ததியோடையும் பேசுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பவுமே ஒருத்தருக்கு அன்பு வந்துருச்சுன்னா பேசுறதுக்கு நிறைய விசேஷம் இருக்கும். ஆமென். ஏன் பேச முடியலன்னா இல்லை இல்லை அன்பு இல்லை அன்பு இல்லை. சில நேரம் வெளியூர் போவோம் பாருங்களேன், போய் இறங்கணுன்னு நாங்க இங்க வந்துட்டோம், இதெல்லாம் பார்த்தோம், இந்த மக்களை சந்திச்சோம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்போம் பாருங்களேன். இப்ப 2-3 நாள் அதே ஊர்ல தங்குறப்ப சொல்றதுக்கு ஒண்ணு இருக்காது. பேசும்போது அப்புறம் 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 என்ன விசேஷம், அப்புறம் ஏங்க அப்புறம் அப்புறம்னு சொல்றதுக்காங்க போன் வைங்க, அப்புறம் 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 வேற என்னங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. கொஞ்ச நேரம் பேசி முடிச்ச உடனே நமக்கு வாயில ஒரு வார்த்தை வருது, அப்புறம். இந்த அப்புறம்னு வந்துருச்சுனாலே பேசுறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் என்ன வருது, அப்புறம் அப்புறம். ஹல்லேலூயா. பேச ஒன்றும் இல்லைன்றக்காக போனை வச்சிட முடியுமா, வில்லங்கமாயிரும். எஸ். போனை என்ன செய்யக்கூடாது, வைக்கவும் கூடாது. பேசுறப்ப போனை வச்சிருட்டான்னு கேட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. மற்றவங்க கிட்ட மட்டும் பேசுவீங்க, எங்க கிட்ட பேசினா மட்டும் வச்சிருட்டா. ஆனால் இந்த மனவளற்றை நம்ம பார்க்குற காரியம் என்னன்னா, ஆத்ம மனவளற்றை பேசிட்டே இருக்கிறாரு. எவ்வளவோ பேசிட்டாரு, இன்னும் பேசுறாரு. அப்போ ஞாயிற்றுக்கிழமை வர்றப்ப எப்படி வரணும், இன்னைக்கு என்ன பேச போறாரு, என்ன செய்யலையே தெரியலையே, இன்னைக்கு புதுசா ஏதாவது எனக்கு என்ன செய்வாரு சொல்லுவாரு. ஹல்லேலூயா. ரீகன் சொன்னார், ஊழியத்தில் பிஸியா இருக்கிறது வேற, ஆண்டவருக்குள்ள பசியா இருக்கிறது வேற. ஓகே, பிஸியா இருக்கிறேன் பிஸியா இருக்கிறேன்றவங்களுக்கு என்ன போயிருச்சு, இப்ப பசி போச்சு, பசி போயிருச்சு. பசி இல்லாம பிஸியா இருந்து என்ன செய்ய, ஒன்னும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. 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 இப்ப பவுலுக்கு இந்த மாதிரி ஒரு அகோர பசி. என்ன பசி? அகோர பசி. இன்னும் என்ன செய்யணுமே, அறியணுமே. அதான் பிலிப்பியர் 3 வாசிக்கிறோம், கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அறிகிற அறிவின் அறிவின் மேன்மைக்காக. இப்போ உட்கார்ந்து நம்ம கேட்டுட்டு இருக்கிறோமே, இது நன்மையா மேன்மையா? மேன்மை. மேன்மை. அவரை அறிகிற அறிவுங்கிறது கிடைக்கக்கூடாத ஒரு மேன்மை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு நன்மை இருக்கோ இல்லையோ, ரெண்டாவது அவரை அறிகிற அறிவின் மேன்மை இருக்கா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மேன்மை இருந்தாலே நன்மை துரத்தும் நம்மளை. ஆமென். நன்மையை தேட வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா எப்படி சர்ச்சில் வந்துடுறேன்னா, அவரை அறியணும், அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக வர்றது இல்லை, அவருடைய நன்மைக்காக வர்றோம். அதனால பாருங்க, ஆராதனை முடிஞ்ச உடனே நடைய கட்டிடுறோம், அடுத்துதான் மேன்மை வருது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்ப மேன்மை வருது, பிரசங்கத்துலதான் அவரை அறிகிற அறிவின் மேன்மை. அறிவின் மேன்மை. மேன்மை வருது. இந்த நன்மைக்காக வர்றவங்க அவரை அறிகிற அறிவின் மேன்மையில ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஹல்லேலூயா. 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 அவரை அவரை அவர் நம்மளோட இடைப்பட்ட உடனே அந்த நாள் முழுசும் பிரசன்னம் பலமா இருக்கா? இருக்கு. எங்க போனாலும் எங்க நடந்தாலும் எங்க வந்தாலும் அப்படின்னு நம்மள அந்த அந்த சமூகம் நம்மளை விட்டு இறங்காம சுத்தி சுத்தி வருதா? ஆமின்னு சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாள் காலையில தேடுறப்பையும் தேடி முடிச்சுட்டு ஜெபாரை விட்டு வெளியில வந்தாலும் அந்த நாள் முழுதும் பிரசன்னம் என்னை மூடி இருக்கா? எஸ். அனுபவிக்கணுங்கிற விருப்பம் இருக்க ஒழிய அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற வாஞ்சு அதிகமா இல்ல. அதனால அப்போ சில உபதேசமே நன்மையை குறித்து அதிகமா பேசாம அவர் அறிகிற அறிவின் மேன்மையை குறிச்சுதான் அதிகமா பேசியிருக்கிறாங்க. விசுவாசிகள் தேவனை அறிகிற அறிவில் வளரணும், பக்தி விருத்தி அடையணும், அதுதான் அப்போ சிலருடைய இயக்கமாவே இருந்திருக்கு. ஆதி திருச்சபை
பயங்கர பாடுகள் அனுபவிச்சு திருச்சபை. ஆனா அது பாடுகள்ல சஞ்சலப்பட்ட திருச்சபை இல்லை, பாடுகள்ல சந்தோஷப்பட்ட திருச்சபை. பாடுகள் வந்தாலே அவனுக்கு சஞ்சலம் தானே வரும். ஆனா பாடுகள்ல ஒருத்தர் சந்தோஷப்படுறான்னா அவன் தேவனை அனுபவிக்கிறாளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 5:41 வாசிக்கிறோம், அப்போஸ்தலர்களை அடிச்சுறாங்க, அவமானப்படுத்திடுறாங்க. ஆனா அவங்க வெளியில வர்றப்ப எப்படி வர்றாங்க? அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவாங்க முள்ளுகளுக்கு மத்தியில ரோஜா பூ ஆண்டவர் வச்சாராம். அப்ப ரோஜா பூ சொல்லிச்சான், எல்லா பூவையும் நல்லா வச்சுட்டு என்னைய போய் நீங்க ரோஜா பூ மத்தியில வச்சுட்டு முள்ளுகள் மத்தியில வச்சுட்டீங்களே, உமக்கு நல்லதான் ஆண்டவரேன்னு சொல்லி புலம்பாம மற்ற பூக்களை நீங்க முள்ளுகளுக்கு மத்தியில் வைக்கல. ஆனா முள்ளுகள் மத்தியில பூக்கிறதுக்கு என்ன பாத்திரமா கருதுனீங்களே அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிச்சான். ஹல்லேலூயா. அவங்க அடைஞ்சது அவமானம், ஆனா அவங்க தங்களுக்குள்ள உணர்ந்தது சந்தோஷம். ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். தனக்குரியவைகளை கூட அனுபவிக்க முடியாத அளவுக்கு அவங்க தேவன் அனுபவிச்சிருக்கிறாங்க. தேவனை ரொம்ப அனுபவிச்சிட்டோம்னா நம்முடையதை நம்முடையதே சொல்ல முடியாது. ஆமென். தனி தனிங்கிறது பூரா எப்படி ஆயிரும்? அணி 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 அணின்னு மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை அனுபவிக்கிறவன் சஞ்சரிக்கிற மண்டலமே வேற. அப்போஸ்தலர் 4:32 வாசிக்கிறோம், விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்கு உள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. அதாவது தங்களுக்குள்ள பிளவுபட முடியாத அளவுக்கு அவங்க தேவனுக்குள்ள தேவனை அனுபவிச்சிருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. தங்களுக்குள்ள பிளவுபட முடியாத அளவுக்கு தேவனை அனுபவித்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வருஷ இறுதியில் நான் உங்களை இன்னும் அதிகமாக அனுபவிக்கணும், உங்கள் பிரசன்னத்தை இன்னும் அதிகமாக நான் என்ன செய்யணும், அனுபவிக்கணும், உங்களோட அதிகமாக சஞ்சரித்து உங்கள் சமூகத்தை நான் அதிகமாக என்ன செய்யணும் ஆண்டவரே, அனுபவிக்கணும் ஆண்டவரேங்கிற அந்த வாஞ்சையை கர்த்தர் நமக்குள்ள சிருஷ்டிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஆட்கள் நன்மைக்கு காத்திருக்கிறவங்க இல்லை, தேவனுடைய மகிமையை பார்க்கும்படி அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் தங்கி ஆராய்ச்சி பண்றவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை அனுபவிக்கிறவங்க வேதனையிலையும் சரி சோதனையிலையும் சரி சந்தோஷமா இருப்பாங்க. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேதனையிலையும் சோதனையிலையும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் போதனை தேவைப்படுது. ஆமென். அந்த போதனைங்கிறது கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மையா இருக்கு. ஹல்லேலூயா. தேவனை அனுபவிக்கிறவன் சோதனைய சாதனையா மாற்றுகிறவர்கள், தேவனை அனுபவிக்கிறவங்க காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர்கள். இந்த உலகம் முதல்ல சந்தோஷத்தை கொடுக்கும், அதுக்கு பிறகு வேதனையை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் முதல்ல எதை கொடுக்கும்? சந்தோஷத்தை. சிற்றின்பம் ஃபுல்லா என்னது? சந்தோஷம். அனுபவிச்சு முடிச்ச உடனே மனசுல வர்றது என்னது? வேதனை, வேதனை. தகாத விதத்துல இந்த உலகத்தை யாரெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ, எந்த விதத்துல? தகாத விதத்துல, லீகலா இல்லாம இல்லீகலா. யாரெல்லாம் இந்த உலகத்தை அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு முதல்ல சந்தோஷம் கிடைக்கும், ஆனா முடிவில் என்ன உண்டு?
வேதனை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா தேவனுக்காக நாம படுற பாடுகள் ஒருவேளை சஞ்சலமா தெரிஞ்சாலும் முடிவில் தேவன் மகிமையை வெளிப்படுத்துறப்ப அது பெரிய சந்தோஷமாயிரும். ஸ்திரீயானவளுக்கு கர்ப்ப வேதனை உண்டாகிறப்ப அவ சிரமப்படுறா, வேதனைப்படுறா. ஆனால் ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த வேதனையை நினைக்க முடியாத அளவுக்கு என்ன பட்டுறா, சந்தோஷப்பட்டுறா. ஹல்லேலூயா. தகுதியான சந்தோஷமும் உண்டு, தகுதி இல்லாத சந்தோஷமும் உண்டு. உலகம் தருகிற சந்தோஷம் தகுதி இல்லாத சந்தோஷம், அனுபவி அப்படின்னு சொல்லுவான் பிசாசு. ஆனா தேவன் தருகிற சந்தோஷம் எல்லாமே அவருடைய வரைமுறைகளுக்கு உட்பட்டது, அவருடைய ஒழுங்குகளுக்கு உட்பட்டது. கட்டுப்பாடு இல்லாம சந்தோஷத்தை அனுபவிக்கவும் முடியும், கட்டுப்பாடோட ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கவும் முடியும். கட்டுப்பாடற்ற சந்தோஷத்துக்கு பின்னாடி இருக்கிறவன் பிசாசு, கட்டுப்பாடுடன் கூடிய சந்தோஷத்துக்கு பின்னாடி இருக்கிறவர் ஆவியானவர். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் இல்லாம ஒரு மனுஷன் படுற பாடுகள்ல மிகுந்த சஞ்சலம் உண்டு, ஆனா தேவனுக்குள்ள ஒரு மனுஷன் படுற பாடுகள்ல மிகுந்த சஞ்சலம் தான் உண்டு. ஹல்லேலூயா. கொலோசியர் 1:24 பவுல் சொல்றாரு பாருங்க, இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து, கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். பாருங்க, ஏதோ நான் தப்பு பண்ணிட்டு நான் பாடுபடலப்பா, உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகள்ல நான் என்ன செய்யறேன், சந்தோஷப்படுறேன். பாடுகளை கண்டு பவுல் அப்போஸ்தலன் சஞ்சலப்படல, என்ன செய்யறாரு, சந்தோஷப்பட்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதிரி யாரு பேச முடியும்னா, உலகத்தை அனுபவிக்கிறவன் பேச முடியாது, தேவனை அனுபவிக்கிறவன் தான் இப்படி பேச முடியும். சில வார்த்தைகளை பேசணும்னாலே அதுக்கு தேவனை அனுபவிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை அனுபவிச்சு ஒரு மனுஷன் பேசுறப்ப அந்த பேச்சினுடைய தரமே ஹை ஸ்டாண்டர்ட். எஸ், ஹை ஸ்டாண்டர்ட்ங்கற வரை அது God ஸ்டாண்டர்ட். ஆமென். அது தேவன் பேசினா எப்படி இருக்குமோ அப்படி பேசுவான். எஸ், தேவனுடைய தரம் தான் அவனோட தரம். ஹல்லேலூயா. பிசாசுக்குள்ள துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறது வேற, தேவனுக்காக துன்பங்களை அவமானங்களை பாடுகளை அனுபவிக்கிறது வேற. வேற இன்னைக்கு நான் வேதனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா நான் தேவனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பிலிப்பியர் நிருபத்தை எடுத்துக்கங்களேன், அந்த நிருபம் ஃபுல்லா நீங்க வாசிச்சு பாக்குறப்ப அவர் தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு. எப்ப அவருக்கு மரண தீர்ப்பு வரும்னு என்ன செய்யாது தெரியாது. ரோமாபுரியில ராயனுடைய அரண்மனையில அவரை என்ன படிச்சிருக்கிறாங்க, ஜெயில வச்சிருக்கிறாங்க. என்ன தீர்ப்பு வரும்னு என்ன செய்யாது தெரியாது. அந்த மாதிரி நிலைமையில அவர் மரண பயத்தோட அந்த நிருபத்தை என்ன செய்யல, எழுதவே இல்லை, எழுதவே இல்லை. சிறையில தனக்கு இருக்கிற கஷ்டங்கள் என்ன செய்யல, எழுதவே இல்லை, எழுதவே இல்லை. சிறையில இயேசுக்குள்ள நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன்னு தெரியுமா. அந்த நிருபம் முழுசு வாசிக்கிறப்ப கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சிறையில ஒரு மனுஷன், எந்த மனுஷனாலும் சிறையில வேதனையை தான் அனுபவிக்க முடியுமே ஒழிய சந்தோஷத்தை என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. ஆனா பவுல் எழுதின நிருபத்தை வாசிக்கிறப்ப ஏதோ ஜெயில வேதனையை அனுபவிச்ச மனுஷன் எழுதின லெட்டர் இல்ல, அது ஜெயில தேவனை அனுபவிச்ச ஒரு மனுஷன் எழுதின லெட்டர் தான் பிலிப்பியர்களின் நிருபம். ஹல்லேலூயா. சிறையில வேதனை அனுபவிக்கிற ஆட்களும் உண்டு, தப்பு செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போறவன் பூரா வேதனை அனுபவிக்கிறான், ஆனா நன்மை செய்து பாடுபடுறவன் பூரா தேவன் அனுபவிக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. தீமை செய்யறவன் வேதனை அனுபவிக்கிறான்,
தீமை செய்கிறவன் வேதனையை அனுபவிக்கிறான். தீமை செஞ்சு பாடுபடுறவன் வேதனையை அனுபவிக்கிறான். தீமை செஞ்சு பாடுபடுறவன் வேதனையை அனுபவிக்கிறான். ஆனா நன்மை செய்து பாடுபடுறவன் தேவனை அனுபவிக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ நான் எதை அனுபவிக்கிறேனோ அதை தான் நான் பேச முடியும். இருதயத்தின் நிறைவினால தான் வா என்ன செய்யும் பேசும் பேசும். இப்ப பவுலி அவர் மட்டும் ஏன் இந்த நிருபத்தை இப்படி எழுத முடியும்னு சொன்னா அவர் அதான் அனுபவிச்சிருக்கிறார். ரிச்சர்ட் உம்ரன் ருமேனிய கம்யூனிஸ்டவாதிகளால 14 ஆண்டுகள் சிறையில் வச்சு கொடூரமான சித்திரவதைகளுக்குள்ளான தேவ மனுஷன் ரிச்சர்ட் உம்ரன். அவருடைய மனைவி சபீனா உம்ரன் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு அவரை சித்திரவதை பண்ணாங்க. செத்துருக்கணும்னா பல முறை செத்துருக்கணும். அவர் உடம்புல எத்தனை இடத்துல தொலை போட்டாங்க. ஒரு ஆஸ்மா பேஷண்ட், டியூபர்குலோசிஸ், எலும்பும் தோலுமா இருந்தார். எலும்பும் தோலுமா இருந்தவரை ஜெயில வச்சு படுத்தின கொடுமைகளுக்கு என்ன இல்லை, அளவே இல்லை. அவர் சிறைவாசம் முடிச்சுட்டு வெளியில வர்றாரு. வந்த உடனே அவரை பார்க்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அவர் மெலிந்த தேகம், அவர் எப்படி களைச்சு போயிருக்கிறாருன்னு பார்த்து அவரை பரிதாம பார்த்தப்ப அவர் சொன்னாரா, என்னமோ நான் ஒரு ரொம்ப மோசமான இடத்துல அடிபட்டு நொந்து உடைஞ்சு நொறுங்கி போய் நான் வந்திருக்கிறேன்னு என்னை பரிதாம பார்க்காத, நான் ஒரு உன்னதமான நிலைமையிலிருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னார். என்ன நிலைமையில? உன்னதமான நிலையிலிருந்து வந்திருக்கிறேன். நிலைமையில சிறையில நெருக்கப்பட்டதும் நொறுக்கப்பட்டதும் உண்மைதான். ஆனா அந்த நெருக்கத்தின் மத்தியில, நொறுக்கப்பட்ட அனுபவங்களுக்கு மத்தியில தேவனுக்கு நெருக்கமா இருந்தாருங்கிறது அதை விட உண்மை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்மை செய்து பாடுபடுகிற மனுஷன் நெருக்கப்படுறான். ஆனா அவனுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆறுதல் என்னன்னா, தேவன் அவனோட நெருக்கமா இருக்கிறார். பதினாலு வருஷம் ஜெயில் வாழ்க்கை எப்படி நீங்க சகிச்சீங்க, எப்படி நரக மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை இருந்திருக்குமே அப்படின்னு அவரை பார்த்து கேள்வி கேட்டப்ப அவர் சொன்னாரா, யாக்கோபு ராகைகளுக்காக 14 வருஷங்கள் என்ன செஞ்சான், ஆடு மேய்ச்சான். அவள் மேல இருந்த பிரியத்தினால அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாட்களாய் தெரிந்தது. நான் இயேசுவுடைய திருச்சபை மேல எனக்கு இருந்த பிரியத்தினால இந்த 14 வருஷம் உபத்திரவம் எனக்கு எப்படி இருந்துச்சு, கொஞ்ச நாட்களாய். அனுபவிச்சது பாடுகளை, ஆனா பேசுறது எதை குறிச்சு பேசுறாரு, தேவனை அனுபவிச்சனியா நானு. அனுபவிச்சேன் வேதனையை. அனுபவிக்கிறவன் எப்படி பேசுறானோ அதே போல தேவனை அனுபவிக்கிறோம்னு பேசுவான்ல. நம்ம வழக்கமா அடிக்கிற பஞ்சு டயலாக் என்ன, இவன் நான் சும்மா பேசுறேன்னு நினைக்காத, வேதனை இல்லை உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இப்ப வேதனை ஒரு மனுஷன் என்ன செய்யுது, பேச வைக்குது. வேதனை அனுபவிக்கிறவன் தானாவே பேசுறான். அவனை யாரும் பேச வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை, திரும்பவும் சொல்றேன், வேதனை அனுபவிக்கிறவன யாரும் பேச வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. வேதனை அனுபவிச்சுட்டாலே பேச்சு தானா வருது. இது எப்படி உண்மையோ அதே போல தேவனை அனுபவிச்சாலும் பேச்சு தானா வரும். தேவனை அனுபவிக்கிறவன பேசாதரான்னு சொல்ல முடியாது, அவனால பேசாம இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ பவுல் வந்து பிலிப்பு சிறையில தான் அனுபவிச்ச வேதனைகளை குறித்து பேசல, தேவனோடு சஞ்சரிச்சப்ப தனக்கு உண்டான அனுபவங்களை குறித்து பேசுறாரு. ஹல்லேலூயா. தேவனை அனுபவிக்காம வேதனை அனுபவிக்கிறவன் பேசுறான், ஆனா வேதனையின் மத்தியில தேவனை அனுபவிச்சவன் போதிக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிலிப்பியர் நிருபம் அருமையான, நேர்த்தியான, அழகான பேச்சு இல்லை, போதனை. நான் வேதனையில பேசினா நான் பேசுறேன் வெறும் பேச்சு, ஆனா என் மூலமா தேவன் பேசினா அது போதனை. நாம தேவனை அனுபவிக்கிற பொழுதெல்லாம் நம்ம மூலமா தேவன் பேசுறார், நம்மோட பேசுறார். அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் துணித்தது,
இவர் என்னுடைய நேச குமாரன் குமாரன் இவரில் பிரியமாய் இருக்கிறேன். சமூகம் மூடி இருச்சினாலே கர்த்தர் பேச ஆரம்பிச்சிருவாரு. ஆமென். அப்ப வேதனை நன்மை செய்து பாடுபடுறப்ப உண்டாகிற வேதனை நம்மளை சேதப்படுத்தினது உண்மைதான். ஆனா நன்மை செய்து பாடுபடுகிற மனுஷனுடைய சிந்தைய அதனால சேதப்படுத்த முடியாது. எல்லா விதத்திலும் நமக்கு சேதம் உண்டாகி இன்னும் என் சிந்தை மட்டும் சேதம் அடையலன்னா நான் இன்னும் தோற்று போகல. இன்னும் களத்துல நிக்கிறேன். யுத்தம் இன்னும் முடியல. சிந்தை செதறினா தான் யுத்தம் முடிஞ்சிச்சு. எல்லா பக்கமும் அடிச்சு துவச்சிட்டான். ஆனா இன்னும் மைண்ட் ஃபோக்கஸ் அப்படியே இருக்கு. அப்படின்னா நான் இன்னும் தோற்று போகவே இல்லை. பிலிப்பியர் நிருபம் முழுவதையும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சிந்தையிலே கவனமா இருப்பார். இரண்டாவது அதிகாரத்தில் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். நாலாவது அதிகாரத்தில் கற்புள்ளவைகள் எவைகளோ உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ அன்பு உள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அதே அதிகாரத்தில் ரெண்டு வசனத்துக்கு மேலே உங்களுடைய எல்லா விதமான ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சிந்தை அதே அதிகாரம் இரண்டாவது வசனத்துல கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க அயோத்தியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்கிறேன். மூணாவது அதிகாரத்திலையும் பதினஞ்சாம் வசனத்தில் ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. பாருங்க, அவர் சேதம் கடுமையான சேதம், ஆனா சிந்தை மட்டும் என்ன செய்யல, சேதப்படவே இல்லை. பாடுகள் மத்தியிலையும் சிந்தையில சேதம் உண்டாகாம சிந்தை இன்னும் புதுசுன்னா நீங்க தேவன் அனுபவிக்கிறாள். சிலருக்கு பாடுகள் மத்தியில சிந்தை செதறுது, சிலருக்கு பாடுகள் மத்தியில சிந்தை புதிதாகுது. ஆமென். காரணம் அவன் தேவன் என்ன செய்கிறவன், அனுபவிக்கிறவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில பல சேதங்கள் உண்டு, பல நிந்தைகள் உண்டு, பல அவமானங்கள் உண்டு, பல பாடுகள் உண்டு. ஆனாலும் உமக்குள்ளான என்னுடைய சிந்தை இன்னும் சேதமடையல ஆண்டவரே. அப்படின்னா நான் யாரை அனுபவிக்கிறவன், தேவனை. தேவனை அனுபவிக்கிறவன். எபேசியர் 3:13 இன்னும் ஆச்சரியமா இருக்கு பாருங்க. எபேசியர் 3:13 பவுல் சொல்றாரு, ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்கிறதே. இந்த வசனம் எப்படி இருந்திருக்கணும் தெரியுமா? உலகத்தின்படி பார்த்தா உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நான் சோர்ந்து போகாதிருக்க எனக்காக நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கணும். அவர் சொல்றாரு, டேய், உனக்காக நான் கஷ்டப்படுறேன், அதை பார்த்து நீ சோர்ந்து போயிடாதரா, உனக்காக நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன்டா அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. நான் சோர்ந்து போகாதபடி எனக்காக ஜெபிடான்னு சொல்லலை. என் கஷ்டத்தை பார்த்து நீ சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு உனக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஆமென். இதெல்லாம் தேவனை அனுபவிக்கிறவன் தான் அப்படி பேச முடியும். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திட்டி தீக்கலை, எல்லாம் உன்னாலதான். இவ்வளவு கஷ்டமும் உன்னாலதான், இவ்வளவு சிரமமும் உன்னாலதான். யோசிச்சு முடிவெடுத்தீங்களோ அப்படின்னு நர நரனு பல்ல கடிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு என்ன செய்யல, பேசல. ஹல்லேலூயா. உலகத்தை அனுபவிக்கிற ஆட்களால் இப்படி சிந்திக்க முடியாது. தேவனை அனுபவிக்கிற சிந்தனைய தேவனுடைய சிந்தை. என்னுடைய சிந்தைக்கு சாவே இல்லை.
எனக்கு பின்னாடி எனக்கு வருகிற சந்ததியோட அது பேசும். ஆமென். பேசும். அவருடைய வருக வரைக்கும் அது பேசிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேசுறதுக்கு நான் இருக்க மாட்டேன், ஆனா பேசுறதுக்கு எனக்கு உண்டான கிறிஸ்துவின் சிந்தை இருக்கும். ஆமென். 2000 வருஷம் ஆச்சு, இன்னும் பிலிப்பியர் நிருபம் பேசுதே, இன்னும் பவுலோட நிருபம் பேசுதே. பேசுறதுக்கு பவுல் இல்ல, ஆனா பவுலோட சிந்தனை இருக்கு. அது அவரோட சிந்தனை இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள தேவனை அனுபவிச்சதுனால அவருக்கு உண்டான கிறிஸ்துவின் சிந்தை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிந்தனை பவர்ஃபுல்லானது. சண்டே சர்ச்சில் மெசேஜில் சர்வீஸ்ல எல்லாம் வேர்டு தான் என்னோட மைண்டை என்ன செய்யுதுன்னா அப்படி ரெனியூவல் பண்ணுது, ஷார்ப் பண்ணுது, ஷார்ப் பண்ணுது. பென்சிலில் எழுதின உடனே திரும்ப மழுங்குதா, அதை திரும்ப வந்து அப்படி ஷார்ப்னரில் வச்சு சுற்று சுற்றுனா அப்படி கூர்மையாது பாருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு போதனையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்கிறது, ஷார்ப் ஷார்ப் பண்ணுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் உலகம் என்ன சொல்லுது, நல்ல சந்தோஷத்தை அனுபவி, இந்த மாதிரி ஆலயத்துக்கு போய் அவருடைய போதனையை கேட்டு அவரை மட்டும் அனுபவிச்சிடாத. நீ தேவன் அனுபவிச்சா உனக்கு அவர் சிந்தை வந்துடும். நீ தேவனோட சேர்ந்துட்ட அப்படின்னா அவருடைய சாயல் உனக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். நீ நாறு நாராகவே இருக்கணும், நீ பூவோட என்ன செய்யக்கூடாது, சேரவே கூடாது. கடந்த வாரத்தில் என்னுடைய பாலிய சிநேகிதன் கிராமத்தில் படித்தால் 3ஆம் கிளாஸ்லேருந்து ஒன்றா படித்த என்னோடய ஃப்ரெண்டு இங்கே ஒரு முறை வந்திருக்கிறான், ஒரு முறை இல்லை அநேக முறை வந்திருக்கிறான். வயசு 50 வயசு தான், என்னோடய ஏஜ் தான் 50-51 தான். ஆனால் வாழ்க்கையை எந்தெந்த விதத்துலலாம் வாழக்கூடாதோ அந்தந்த விதத்தெல்லாம் வாழ்ந்ததுனால சின்ன வயசுலேயே ஸ்ட்ரோக்கு, கைகால் இழுத்துருச்சு. அதையும் மீறி அது சரியாக வந்து திரும்ப நடந்தான். இப்போ நானும் ஏஞ்சலும் போய் புத்தி சொல்கிறேன், டேய் அப்படியே அடித்து விழுந்துருக்கணும், பேச்சு போயிருக்கணும், உனக்கு பேச்சும் போல நீ திரும்ப நடந்துட்ட, பெரிய அற்புதம்டா, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், நீ என்ன செஞ்சிட்டாத, குடிச்சிடாத, திரும்ப சீருட்டு என்ன செய்யாத, பிடிக்காத, சரியாக வராது. நல்லா இருந்தவன் திரும்ப வந்து அந்த பழக்கம் உடலை பாருங்க, எதை செய்யக்கூடாதோ அதை திரும்ப அனுபவிச்சான், குடித்தான், சிகரெட் அடித்தான், ஒரு கை கால் விழுந்துருச்சு. விழுந்த பின்னாடி நானும் ஏஞ்சலும் பார்க்க போகிறோம், அப்படியே அந்த ஒத்த கையையும் காலையும் இழுத்துட்டு அந்த வீட்டு முத்தத்தில் இப்படி அடித்து அடிச்சுக்கிட்டு ஒப்பாரி வச்சுட்டு வந்து நிற்கிறான், குமுறி குமுறி அழுறான். நாங்கள் பேசிகிட்டு இருந்த நேரம் முழுசும் வந்து அழுதுகிட்டே தான் இருக்கிறான். அதுக்கப்புறமா நீ ஒழுங்காடுற அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்பவும் இல்லாமல் அந்த இழுத்துக்கிட்டு இருக்கிற கைகாலோடைய காலையில் பெட்டி கடைக்கு போய் திரும்பவும் பீடியும் சிகரெட்டையும் குடித்து டப்புன்னு ஒரு கண்ணு பார்வை போயிடுச்சு, இன்னொரு கண்ணை மங்கி போச்சு, வாய் இழுத்துக்கிடுச்சு, குரல் உள்ளே போயிடுச்சு, கை கால் அசைக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ரோக் ஹெவி ஆயிடுச்சு, பெட்ரிட்டன். அன்றைக்கி நாங்கள் நார்த்துலேருந்து வர்றப்ப நான் ஜூடா ஏஞ்சல் எல்லாரும் பார்க்கலான்னு வீட்டுக்கு போயிருக்கிறோம். ஒரு 80 வயசு ஒரு முதியவர் எப்படி படுக்கையில் கிடப்பாரோ அந்த கோலத்தில் இருக்கிறான். லிட்டரலாக அப்படி தான் நான் எழுதா, முகத்தை பார்த்தா ஒரு 50 வயசுக்காரன் முகமே இல்லை, முதுகெல்லாம் பெட்சோர் புண்ணு, ஒரு கையும் காலம் அசைக்க முடியல. கடைசியில் 2-3 நாளைக்கு முன்னாடி மறைச்சிட்டான். கண்டிப்பாக நான் போய் ஆகணுன்றனால என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போயிருந்தோம். மயானக்கரையில் ஊர் எல்லாரும் சொன்ன வார்த்தை ஒன்றே ஒன்று தான், எப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்கு இந்த ஊர்லையுமே ஒரு சாட்சி அப்படின்னு சொன்னாங்க. சொந்தக்காரன் பூரா சொல்கிறாங்க, எங்களுக்கு கொல்லி போட வேண்டியவன், இவனுக்கு இந்த வயசில் நாங்கள் என்ன போட வந்திருக்கிறோம், கொல்லி போட. ஹல்லேலூயா. 3 பொம்பளை பிள்ளைங்க, அவ்வளோ வாலிப பிள்ளைங்க. இப்போ நான் ஏஞ்சல்கிட்ட சொன்னேன், போகிறப்ப இவன் உலகத்தை அனுபவிக்க ஆசைப்பட்டானே ஒழிய இவன் வாழ விரும்பவே இல்லை,
அப்படின்னு ஒரு வேர்டு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுதான் இந்த செய்தியாகவே எனக்கு ஃபார்ம் ஆச்சு. சிலர் என்ன பண்ணுறான், உலகத்தை நல்லா என்ன செய்யணும், அனுபவிக்கணும். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார், நீ உலகத்தில் நல்லா வாழணுங்கிறது என்னுடைய எண்ணம். ஆனால் டெவில் என்ன சொல்கிறான், நீ உலகம் தருகிற தகாத சந்தோஷங்களை நல்லா என்ன செய், அனுபவி அனுபவி. சிலர் அனுபவிச்சு இந்த மாதிரி நிலைமைக்கு வந்துடுறாங்க, தகாத விதத்தில் அனுபவிச்சு. ஆனால் சிலர் தேவனை அனுபவிச்சு நல்ல வாழ்க்கையை வாழ்றாங்க. ஹல்லேலூயா. சத்ரு உன் வாழ்க்கை நல்ல அனுபவின்னு சொல்றான், ஆனா தேவன் நான் தந்த வாழ்க்கை இது, நான் தந்த சுவாசம் இது, நான் தந்த ஆவி. அதனால நான் தந்த வாழ்க்கைய நல்லபடியா எனக்குள்ள வாழ்ந்து முடிற அப்படிங்கிறாரு. அனுபவிச்சு முடின்னு சொல்லல, வாழ்ந்து முடி. உலகம் என்ன சொல்லுது, அனுபவி ராஜா, அனுபவி அனுபவி. உலகத்துல பிறந்ததே எதுக்குதான் பிறந்திருக்கிறோம், அனுபவிக்கத்தான். அனுபவிக்கிறதுல தப்பே இல்லை. ஆண்டவர் நீங்களும் நானும் அனுபவிக்கிறதுக்கு சகல விதமான நன்மைகளையும் சம்பூர்ணமா தந்திருக்கிறாரு. அதே நேரத்தில் நாம் அனுபவிக்க கூடாத விதத்துல சில தீமைகளை நமக்கு விளக்கியும் வச்சிருக்கிறாரு. எந்த ஏதேன் தோட்டத்தில் அனுபவிக்க தேவையான சகல விதமான நன்மைகளை ஏராளமா தாராளமா சம்பூர்ணமா தந்திருந்தாரோ, அதே ஏதேன் தோட்டத்தில் அவங்க அனுபவிக்க கூடாத ஒரு விருட்சத்தின் கனி அவங்களுக்கு விளக்கி வச்சிருந்தார். அப்ப அனுபவிக்கிற உலகம் என்ன சொல்லுது, குடி, விபச்சாரம் தாராளமா பண்ணலாம், வேசித்தனம், அதுல என்ன தப்பு, ஓரணை சேர்க்க ஒரு பிரச்சனையும் கிடையாது. சுயப்புணர்ச்சி அதெல்லாம் இயற்கப்பா, வயசுல வந்து அதெல்லாம் வரத்தான் செய்யும். அதனால அதெல்லாம் செய்ததுல தப்பே இல்லை. ஒரு லெட் அவுட் என்ன செய்ய வேண்டாமா, இருக்க வேண்டாம், அனுபவிப்பா. நல்லா என்ன செய், அனுபவி. என்னென்னலாம் விரும்புறியோ எல்லாத்தையும் என்ன செய், அனுபவி. இவங்கெல்லாம் வாழ்க்கை என்ன செய்யல, நல்லபடியா வாழல, அதை தகாத விதத்தில் என்ன செய்கிறார்கள், அனுபவிக்கிறார்கள், அனுபவிக்கிறார்கள். குடிகாரன்ட்ட புத்தி சொன்னா என்ன சொல்றான், நீயா கொடுத்த, என்னமோ பேச வந்துட்ட, நான் உழைக்கிறேன், நான் குடிக்கிறேன், உன் குடியை கெடுத்தன போப்பா, திட்டுறானா நம்மள. எங்க அப்பெல்லாம் குடிக்கிறப்ப எங்க அம்மா, எங்க குடியை விட்டுருங்க, ஏ செத்த தாலி ஆடி உங்க அம்மா வீட்டுக்கு போடி. 42 வயசுலயே போயிட்டார், 50 கூட தாண்டல. வாழ்க்கைய தகாத விதத்தில் அனுபவிக்கிறாள் யாரா இருந்தாலும் சரி, சீக்கிரத்தில் போயிடுவான். உண்மை இது, ஓரளவுக்கு தான் தாங்கும், அதுக்கு மேல தாங்காது. வயசு தாங்கும், வயசுல தாங்குச்சுங்கிறதுக்காக வயசு போன பிறகும் சேட்டை பண்ணா சுண்டிரும், எல்லாமே நிக்க கூட முடியாது. வாழ்க்கைய தகாத விதத்துல எந்தெந்த விதத்தில எல்லாம் அனுபவிக்க முடியுமோ அந்தந்த விதத்தில எல்லாம் அனுபவி. நம்ம பழைய மனுஷனுக்கும் புதிய மனுஷனுக்கும் இடையில என்ன வித்தியாசம், பழைய மனுஷன் வாழ்க்கையை தன்னுடைய இஷ்டப்படி அனுபவிச்சவன், ஆனா புதிய மனுஷன் தேவனோட சஞ்சரிச்சு தேவனோட நடந்து தேவனை அனுபவிச்சு தேவனுக்குள்ள ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்றவன். முன்னாடி அனுபவிச்சேன், இப்ப வாழ்றேன். ஆமென். அதனாலதான் இந்த தெய்வத்தை சொல்றோம், இவர் என்ன வாழ வைக்கிற தெய்வம்னு சொல்றோம். பிசாசிட்ட போனா எவனையும் வாழ வைக்க மாட்டான், அனுபவிக்க வைப்பான். ஆனா என் தேவனிடத்துல வந்தா அவர் நம்ம எல்லாரும் என்ன செய்வார், அவருக்குள்ள வாழ வைக்கிறதே. ஹல்லேலூயா. அவன் முதல்ல அனுபவிக்க வச்சு அப்புறம் சாகடிச்சிருவான், இவர் வாழ வச்சு மகிமையில எடுத்துக்கொள்வார். ஆமென்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால தான் சிலருக்கு புத்தி சொல்றப்ப பெரியவங்க எல்லாம் சொல்ற புத்தி நம்ம மேல, நாம சிலர் மேல அக்கறை இருக்கிறப்ப நாம சொல்ற புத்தி என்ன, டே ஒரு காலத்துல தப்பு செஞ்ச விடுற, இனிமேலாவது ஒழுக்கமா வாழ்ற. அந்த வேர்ட் என்ன சொல்றோம், ஒழுக்கமா வாழ்ற. கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஆளுநரா இருந்து வாழ்க்கைய வாழ வேண்டிய விதத்துல வாழுகிற மனுஷன் தேவனை அனுபவிக்கிறவன். தேவனை அனுபவிச்சதாலே தேவனுடைய ஆளுக வந்துருது. தேவனுடைய ஆளுக வந்துட்டாலே வாழ வேண்டிய விதத்துல வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுறேன். ஆனா பிசாசுக்கு அடிமைப்பட்டு தகாத விதத்துல இந்த உலகம் தருகிற தகுதியற்ற சந்தோஷங்களை அனுபவிக்க மட்டும்தான் முன்வர மாட்டேன். இது தேவனுக்காக நீங்களும் நானும் காண்பிக்க வேண்டிய ஒரு வைராக்கியம். இந்த வைராக்கியம் யாருக்குள்ள இருக்கோ அவங்க மூலமா தேவன் தம்முடைய மகிமை என்ன செய்வார், வெளிப்படுத்துவார், வெளிப்படுத்துவார். எபேசியர் 2:2-3 வாசிக்கிறோம், முன் நாட்கள்ல நம்முடைய மாம்சமும் நம்முடைய மனசும் விரும்பினவைகளை செய்து. மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்கிற பொழுது நான் சுகத்தை அனுபவிக்கிறேன். எதை அனுபவிக்கிறேன், சுகத்தை அனுபவிக்கிறேன். ஆனா தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி அவருடைய நுகத்தை அனுபவிக்கிறது வேற. ஹல்லேலூயா. சுகத்தை அனுபவிக்கிறவன் பிசாசுக்குள்ள இருக்கிறான், நுகத்தை சுமக்கிறவன் தேவனை அனுபவிக்கிறான். ஆமென். தேவனை அனுபவிக்கிறவன் தான் தேவனுடைய நுகத்தையும் சுமக்க முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா இந்த உலகம் தருகிற சந்தோஷங்களை தகாத விதத்துல சுகத்தை, சுகம் சொல்லுங்க, சுகம் சுகம், உலகம் தருகிற சுகத்தை அனுபவிக்க விரும்புறவங்க தேவனுடைய நுகத்தை சுமக்க விரும்புறதே இல்ல. ஆனா தேவனோட சஞ்சரிச்சு தகுதியா இருக்கிறவன் தகாத விதத்துல எதை அனுபவிக்க முன் வருகிறது. நாங்க ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தோம் ஊழியம் செய்ய. அவங்க சொன்னாங்க, மழையே பெய்யாது பாஸ்டர் இந்த ஊர்ல அப்படின்னாங்க. பயங்கர சாபக்கேடான பூமி அப்படின்னாங்க. என்னையா அப்படின்னு கேட்டோம். வார கடைசி வெள்ளிக்கிழமை ஆனாலே பல பக்கத்து ஸ்டேட்ல இருந்தெல்லாம் வர்றாங்க பாஸ்டர். பூரா விபச்சாரம், குடி, வேசித்தனம், குடி, களியாட்டு, காம விகாரம், பெருத்து போன பட்டணம் பாஸ்டர். நாங்க அன்னைக்கு ஃப்ரைடே இருந்தோம். சொன்ன மாதிரியே நைட்டு 10:00-10:30 ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போறோம். பார்த்தா சார சாரைய பைக்கு கார்ல இருந்து எல்லா லாட்ஜும் புக் பண்றான். கம்பெனியே என்ன செய்யுதுன்னா, தன் இடத்துல வேலை செய்யற ஆளை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களே விபச்சாரத்தை ஊக்குவிக்கிறாங்க. அவங்களே ஆட்களை ஏற்பாடு பண்ணி நீங்க போய் வீக்கெண்ட்ல சந்தோஷமா இருந்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். குடி, விபச்சாரம், காம விகாரம், களியாட்டு, வேசித்தனம், இதை தவிர இந்த ஊர்ல ஒண்ணுமே இல்ல பாச. உலகம் என்ன பண்ணுது, ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த மாதிரி சில சந்தோஷத்தை கொடுத்து நீ என்ன செய்ய நல்லா அனுபவி. ஆனா தேவனை அனுபவிக்கிறவன் இந்த செயலை செய்யவே மாட்டான். செய்ய முடியாதுங்கிறது இல்ல, செய்ய கூடாதுங்கிறத அவன் அறிஞ்சிருக்கிறதுனால. ஆமென். பவுல் சொல்றாரு 1 Corinthians 6:12, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, I am free to do anything. எல்லாத்தையும் செய்யிறதுக்கு நான் ஃப்ரீயா இருக்கிறேன்யா. நான் நினைச்சா எதை என்ன செய்வேன், என்னை எவன் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. ஹல்லேலூயா. I can do anything that I want to do, but not everything will help you. நான் விரும்பின எல்லாத்தையும் என்னால செய்ய முடியும், ஆனா அந்த செயல்கள் எல்லாமே எனக்கு எந்த விதத்திலும் உதவி என்ன செய்யாது, அது என்னை கெடுக்குமே ஒழிய அதனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இல்ல ஹல்லேலூயா.
சொல்றாரு, I can do whatever things I want to do, but I will not let anything to rule over me. நான் அனுபவிக்க விரும்புகிற எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு என்ன உண்டு, அதிகாரம் இருக்கியா? ஆனா என்ன ஆளுகை செய்ய எந்த அந்த மாதிரி எந்த ஒரு காரியத்துக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. பிசாசு ஃப்ரீயா இருன்னு சொல்றான், ஆனா தேவன் ஃப்ரீடமா இரு அப்படிங்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஃப்ரீயா இருக்கிறது வேற, ஃப்ரீடமா இருக்கிறது வேற. கட்டுப்பாடு இல்லாம எல்லாவற்றையும் செய்யறதுக்கு பேரு விடுதலை இல்லை. எதை செய்யணுமோ அதை மாத்திரம் செய்யக்கூடிய கட்டுப்பாடு யாரிடத்துல உண்டோ அதுக்கு பேரு தான் விடுதலை. வெரி பவர்ஃபுல். அதனால சின்ன பிள்ளைங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணா பிடிக்குதா அவங்களுக்கு? அடிமைக்கு அவனுக்கு எந்த வித்தியாசம் இல்ல அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவனை எப்படிதான் வச்சிருக்கணும். பட்டமும் பறக்குது, குப்பையும் பறக்குது. பட்டம் எதுல பறக்குது? காற்றுல பறக்குது. குப்பை எதுல பறக்குது? காற்றுல தான் பறக்குது. பட்டம் பறக்கிறதுக்கு பேரு தான் விடுதலை. இந்த மாதிரி குப்பை பறக்கிற மாதிரி பறக்கிறதுக்கு பேர் என்ன இல்ல? விடுதலையே இல்லை. விடுதலை இல்லை. குப்பை என்ன சொல்லுது? ஃப்ரீயா இருக்கிறேன்னு, இஷ்டம் போல பறக்கிறேன்னு சொல்லுது. ஆனா பட்டம் என்ன சொல்லுது? எப்படி பறக்கணுமோ அப்படி பறக்கறேன், அந்த கண்ட்ரோலோட பறக்கறேன்னு சொல்லுது. அதான் ரியல் ஃப்ரீடம். ஃப்ரீடம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஃப்ரீயா சுத்திக்கிட்டு தெரிஞ்ச நம்மளை பூரா இயேசுக்குள்ள விடுவிச்சாரே. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நான் அனுபவிக்கிற அந்த ஃப்ரீடம் இருக்கு பாத்தீங்களா? எதை செய்யணுமோ அதை மாத்திரம் செய்யக்கூடிய கட்டுப்பாடை எனக்குள்ள சிருஷ்டிச்ச தேவனுக்கு கொடான கொடி. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பட்டத்தை ஏன் கயிறோட கட்டி இருக்கிறாங்க? அதை யாரு பறக்க விட்டுருக்கிறாங்களோ அவரோட கட்டுப்பாட்டில் அது இருக்கணுங்கிறதுக்காக. ஆனா குப்பை எதனோட என்ன செய்யப்படல? கட்டுப்பாட்டில் இல்ல அது. எந்த கயிரோட கண்ட்ரோல்லையும் குப்பை இல்லை. இல்ல. சோ இது பறக்குதா இல்ல காத்துல இங்கேயும் அங்கேயும் அலசடிப்படுதா? அலசடிப்படுகிறது இங்கேயும் அங்கேயும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பறக்கணும் அப்படின்னாலே காற்ற ஆளுகை செய்யறவன் தான் பறக்க முடியும். திரும்ப சொல்றேன், காற்ற ஆளுகை செய்யறவங்களாலதான் பறக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த மாதிரி காத்துல இங்கே அங்கேயும் அலசடி படுறவனால காத்துல என்ன செய்ய முடியாது? பறக்கவே முடியாது. உலகங்கிற காற்றை நான் ஆளுகை செஞ்சா நான் பட்டம். உலகங்கிற காற்று என்ன ஆளுகை செஞ்சா? நான் குப்பை. குப்பை. ஹல்லேலூயா. அதனால டெவில் குப்பையை குறிவைக்க மாட்டான். பாவத்தில் கட்டுண்டு கிடக்கிற ஆட்களும் உண்டு, கிறிஸ்துவ நிமித்தம் கட்டப்பட்டவர்களும் உண்டு. பவுல் அடிக்கடி சொல்றார், கிறிஸ்துவ நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற பவுலாகிய நான் அப்படின்னு. அவர் பாவத்தில் கட்டப்பட்ட மனுஷன் இல்லை, கிறிஸ்துவ நிமித்தம் கட்டுண்ட மனுஷன். எஸ்.
பட்டணங்கள் தோறும் எனக்கு உபத்திரவங்களும் கட்டுகளும் உண்டென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் அறிவிக்கிறதை மாத்திரம் நான் என்ன செஞ்சிருக்கிறேன் அறிந்திருக்கிறேன். கிறிஸ்துவனுடைய அன்பின் கயிறுகளால கட்டப்பட்டிருக்கிறதா உண்மையான விடுதலை. ஒரு தேவ பிள்ளை தேவனை அனுபவிக்கிற மனுஷன் வாழ்க்கை ஏன் ஒழுங்கா இருக்குன்னா, தேவனுடைய அன்பு அவனை கட்டி வச்சிருக்கு. தேவனுடைய அன்பின் கயிறுகளால அவன் என்ன செய்யப்பட்டிருக்கான், பிணைக்கப்பட்டிருக்கிறான். அதனாலதான் அவன் வாழ்க்கையில மட்டும் அவ்வளவு ஒழுங்கு தகாத சந்தோஷங்களை ஏன் அனுபவிக்கிறது இல்ல. அவன் ஏன் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றான் அப்படின்னா, அவன் ஏன் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்றான்னா, அன்பின் கயிறுகளோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறான், கட்டப்பட்டிருக்கிறான், பிணைக்கப்பட்டிருக்கிறான். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரையில கட்டப்பட்டிருக்கிற காளைகளும் உண்டு, தரிகட்டு அலையிற காளைகளும் உண்டு. அவன் குறி முழுசும் தரையில கட்டப்பட்ட காளைகளை தான் என்ன செய்யறான், குறி வைக்கிறான். குறி வச்சுட்டான்னா பொறி வைப்பான். எஸ், இந்த மாடு எதில் கட்டப்பட்டிருக்கு, பாவம் வயக்காட்டில் வண்டியில் கட்டி போட்டிருக்கிறாங்க. தொழுவத்தில் கட்டின மாதிரி மாடு இருக்காயா, மாட்டு தொழுவத்தில் கட்டின மாதிரி. கட்டுத்தறி காலை வேற, தரிகட்டு அலையிற காலை வேற. வேற கட்டுத்தறி காலை, அதுக்குன்னு ஒரு எஜமான் உண்டு. என்ன உண்டு? அதற்கென்று ஒரு எஜமான் உண்டு. அது ஒவ்வொரு நாளும் செய்து முடிக்க வேண்டிய ஒரு பணி உண்டு. அது இஷ்டத்துக்கு எதையும் செய்ய அதனால முடியாது. பெரிய விசேஷம் என்னன்னா, எப்ப பார்த்தாலும் அதை கட்டியேன்னு வச்சிருப்பாங்க. உழைக்கிற மாடு எப்பவுமே கட்டப்பட்ட நிலைமையிலே தான் இருக்கும். அதனாலதான் உழைக்குது. எஸ், ஒரு நேரம் வண்டி மாட்டில் கட்டியிருப்பாங்க, நுகத்தில் பிணைக்கப்பட்டிருக்கோம், இல்லைன்னா ஏரில் பூட்டப்பட்டிருக்கோம், இல்லைன்னா வயலுக்கு குப்பை வண்டி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். எஸ், ஹல்லேலூயா. இதில் கொடுமை என்னன்னா, தொழுவத்தில் படுத்திருந்தாலும் கட்டி போட்டு தான் படுக்க வச்சுருப்பாங்க. எஸ், தூங்குற நேரமா அதை அவுத்து விடணும். இங்க பாருங்க, உட்கார்ந்து இருக்கிற நேரமா அதை பிடிச்சி என்ன செய்ய வச்சிருக்கணும், கட்டி வச்சிருக்கணும், கட்டி வச்சிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் அதுக்கு தெரிஞ்சது எல்லாமே சொல்லுங்க, எஜமானுடைய கட்டு, எஜமானுடைய கட்டு, 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 கட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஒரு வேலிக்குள்ள அதை அவுத்து விட்டாலும் கட்டி தான் அவுத்து விடுவாங்க. இங்க பாருங்க, கயிறு இருக்கா, இருக்கு. ஹல்லேலூயா, அதுல மணிச்சத்தம்லாம் இருக்கும், கிணிங்க நீங்க நீங்க நீ நினைச்சுவாங்கன்னா அப்படி ஆடிக்கிட்டே வருவாங்க, ஆடிக்கிட்டே இருப்பாங்க. சில நேரம் வண்டியோட பாரத்தை சுமக்கும், சில நேரம் ஏற பிடிச்சி என்ன செய்யும், இழுக்கும். ஹல்லேலூயா. அதை போரடிச்சா கூட வாய்க்கூடு போட்டுருவாங்க பார்த்தீங்களா. எஸ், அந்த கொடுமை பாருங்க, அந்த முன்னாடி இது இது போரடிக்கிறது, அந்த முன்னாடி காட்டின பாருங்க, உள்றப்ப வாய்க்கூடு பார்த்தீங்களா, வாயில் என்ன போட்டிருக்கு, ஒரு கூடு, கூடு. என்ன மேஞ்சிடக்கூடாது. எஸ், எஜமான் ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கிறாரா, ஸ்ட்ராங்கா இருக்கிறாரா, ஸ்ட்ராங்கா இருக்கிறார். வாய் அவுத்து விட்டலாம் எவ்வளவு மேய்ஞ்சிட போகுது, ஆனா கவனம் சிதறோம், உள்றதுக்கு பதிலாக மேய ஆரம்பிச்சிடும். மேயிறப்ப நீ மேய், ஆனா உள்றப்ப நீ என்ன செய்யணும், ஒரு ஒழுங்குக்கு வரணும்னா உனக்கு வாயில பூட்டு போட்டா தான் நீ ஒழுங்கு வருவேன். குடும்பப்படுத்துறானுங்களே, வாயிலாம் ஜீவனை போய் இப்படி சித்திரவதப்படுத்துறாங்களே, சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. எப்போ ஒரு கட்டு, எப்போ ஒரு பிணைப்பு, எப்போ ஒரு வாயில ஒரு கூடு. ஹல்லேலூயா. அது கேட்கறது எல்லாமே எஜமானுடைய சத்தம் மட்டும்தான். எப்படியா கூப்பிடுவாரு மாடை அப்படின்னு சில நேரம் ட்ரியோ ட்ரியோ ட்ரியன்னு சொல்லுவான், இப்படித்தான் சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இந்த மாதிரி சவுண்ட் மட்டும்தான் அதுக்கு என்ன செய்யும், கேட்கும். என்ன காலை, எஜமானுடைய சத்தத்தை கேட்கிற காலை. அவரு கட்டுத்தறிக்கல வந்து கயிறை எடுத்துட்டாரனால உடனே எந்திரிச்சிரணும். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வைக்கோல் போர்ல மேயினம்னாலும் கட்டிப்போட்டுதான் மேய விடுவாங்க. எஸ், தொழுவத்துல வைக்கோல் அள்ளி போட்டாலும் கட்டிப்போட்டுதான் வைக்கோல போடுவாங்க. தண்ணி காட்டணும்னாலும் குழுதாடிக்கு
கட்டோட தான் கூட்டிட்டு போவாங்க. Yes. அங்க பாருங்க அது என்ன சித்திரவதைன்னு வைக்கணும். சித்திரவதை இல்ல, ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. 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 அது தானா எங்கேயும் போக தெரியாது. அதுக்கு தெரிஞ்சது எல்லாமே எஜமானுடைய வயல், அதுக்கு தெரிஞ்சது எல்லாமே எஜமானுடைய பாதை, அதுக்கு தெரிஞ்சது எல்லாமே எஜமானுடைய சத்தம், அது சாப்பிட்றது எல்லாமே எஜமான் போடுற உணவு, அது குடிக்கிறது எல்லாமே எஜமான் காட்டுற தண்ணீர். வாழ்க்கையில எல்லா பகுதிகளையும் ஒரு ஒழுங்கு. என்ன அது? என்ன கால? கட்டுத்தறி கால. ஒரு புரிதல் உள்ள எஜமானுக்கு கீழே இருந்து பணி செய்யற மாதிரி பாக்கியம் வேற எதுவுமே இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த தறிகட்டு அலையிற காலம் இருக்கு பாருங்களா, அதை என்ன சொல்லுவாங்கன்னா கிராமத்துல அவுத்து விட்டாங்கடா. என்ன பண்ணிடுவாங்க? இந்த காலை அவுத்து விட்டோம்னா கொஞ்ச நேரத்துல பஞ்சாயத்து வந்துடும், வில்லங்க வந்துடும். எப்படியா உன் மாடு என் வீட்டு கொள்ளையில வந்து என்ன செய்யலாம்? மேயலாம். அவுத்து விட்டனாலதான் மேயுது. கட்டியிருந்தா அவர் போடுறத மேய்ஞ்சிருக்கும், கட்டாததுனாலதான் கண்ட இடத்துல மேயுது. ஸ்கூல்ல இவங்க உள்ள அனுப்பின உடனே ஒரு அட்டென்ஷன் தான் உள்ள போறாங்க. எங்க? ஸ்கூலுக்குள்ள. ஸ்கூலுக்குள்ள இந்த ஒரு நாள் அஸ்லான் ஜாய ஸ்கூல்ல பார்க்க போயிருந்தேன். வீட்டில் இருக்கிறப்ப எல்லா மணியும் பண்ணிக்கிட்டு துள்ளிக்கிட்டா அப்படின்னு இல்லை, நம்ம பேசிட்டு வருவானுங்க. அவன் அங்கேருந்து தான் வர்றான், இங்கேருந்து ஹாய்னு சிரிக்கிறேன், அப்படியே சைலண்டாக தான் வர்றான். வாயில் ஒரு சிரிப்பு என்னன்னா அப்படியே சிரிச்சு சிரிக்காமலும் ஜென்டில் அப்படி இருக்கிறான். பக்கத்தில் வந்து அதை வாடான்னு சொல்கிறேன், அப்படியே நிற்கிறான். அவன் எவ்வளோ பவியம், நம்ம கண்ணே பற்றும் போல இருந்துச்சு. அத்தாடி நம்ம பிள்ளை எப்படி இப்படி ஒரு ஒழுங்கா, நம்ம இந்த மாதிரி ஒரு காரியத்தை பார்த்ததே என்ன செய்யலாம் இல்லையே. ஆனால் வெள்ளை அடித்து அந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் தான் கொண்டு வந்தேன் பாருங்க. அவுத்து விட்டா என்ன வேலை பண்ணுவாங்கன்றத அங்கே தான் என்ன செய்ய முடியுது பார்க்க முடியுது. இந்த கேம்பஸில் வர்றப்போ ஒருத்தன் டப்பாவை எரியவான், ஒருத்தன் பேக்கை எரியவான், இவன் வர்றப்ப அவனை மிதிப்பான். வந்தவொடனே டமால் டமால் பீட்டு ரெண்டு பூசையை தான் போட்டு பார்ப்பாரு. ஆனாலும் அவங்களை அடக்க நம்மளால. இந்த மனுஷத்தத்துக்கே அடங்கி பழகினவங்க மனுஷத்தை கேட்டவொடனே ஃப்ரீ ஆயிடுறாங்க. இஷ்டத்துக்கு மேயும், இஷ்டத்துக்கு படுத்து கிடக்கும், இஷ்டத்துக்கு திரியும். அதுக்கு தெரிஞ்சது ரெண்டே வேலை, நல்லா மேயிறது, நல்லா எங்கேயாவது படுத்து தூங்குறது. தூங்குறது. என்ன மாத்திட்டாரு? அவருடைய கட்டுத்தறி காளையா காளைகள் அவருடைய அன்பின் கயிறுகளால நம்மளை பிணைச்சு கட்டி வச்சு படுத்திருக்க கூட கட்டு அறுவட மாட்டேன்னு. தூங்குறப்ப கூட அந்த அன்பின் கயிறுல கட்டப்பட்டு தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? தூங்க வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா. ஒன்னு குறந்தியர் 10:23 சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. You may say we are free to do anything. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஒரு அதிகாரம் இருக்குன்னு நீ சொல்லலாம். But not everything helps us to makes us strong. ஒரு ஒரு காரியத்தை நாம் செஞ்சு முடிக்கிறப்ப அந்த செயல் என்ன பலப்படுத்தும்னா அது தகுதியான செயல். ஒரு செயலை செஞ்சு முடித்த உடனே அந்த செயலை நிமித்தம் நான் பலவீனப்படுவேன்னா அது தகுதியற்ற செயல். அதான் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. Not everything helps us to make us strong. Strong.
ஹல்லேலூயா. இந்த உலகம் தர சந்தோஷத்தை அனுபவிக்கிறவன் அனுபவிச்சு முடிச்ச உடனே எப்படி உட்கார்ந்துருப்பான்? ஐயோ என்ன, எதை அனுபவிச்சுட்டான்? அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சதுனால அது அவனை பலப்படுத்தல, பலவீனம் அது அவனை வீக்காக்கிருச்சு. எஸ், ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சு முடிச்ச பிறகு நான் ஸ்ட்ராங் ஆகாம நான் வீக் ஆவேனா, அது தேவன் தந்த சந்தோஷம் இல்ல. ஆமென். அது தேவன் எனக்கு அனுபவிக்க கூடாதுன்னு எனக்கு விலக்கி வச்ச சந்தோஷம். எஸ், அந்த காரியம் என்ன பக்தி விருத்தி அடைய செய்யாது. ஹல்லேலூயா. எந்த காரியத்தை செய்யறப்ப நான் வீக் ஆகிறனோ அந்த காரியம் செய்ய தகாத செயல். எந்த காரியத்தை செய்யறப்போ நான் எனக்குள்ள ஸ்ட்ராங் ஆகிறனோ அது தகுதியான செயல். ஹல்லேலூயா. குடிகாரன் குடிச்சு முடிச்சவனே ஸ்ட்ராங் ஆகுறானா வீக் ஆகுறானா? வீக் ஆகுறான். ஆனா ஆவியில நிரம்பறவே நிரம்பி முடிச்சவனே வீக் ஆகுறானா ஸ்ட்ராங் ஆகுறானா? ஸ்ட்ராங் ஆகுறான். முன்னாடி எல்லாம் நம்ம வீக்கா தெரிஞ்சாலும் மப்புல. எஸ், ஆனா இப்ப ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சவன் எப்படி ஆயிரும்? ஸ்ட்ராங். ஹல்லேலூயா. அப்ப சத்ரு என்ன பண்றா? செய்யக்கூடாத ஒரு செயலை, தேவ நாம செய்யக்கூடாதுன்னு நமக்கு விலக்கி வச்ச ஒரு சந்தோஷத்தை மறுபடியும் மறுபடியும் செய்ய வச்சு நம்மளை வீக்காக்குறான். ஆனா தேவன் ஆவியானவர் நாம செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை மறுபடியும் மறுபடியும் செய்ய வச்சு உங்களை என்னையும் ஸ்ட்ராங் ஆக்குறார். ஹல்லேலூயா. தானா எழுமனா பசி, நாமளா தூண்டுனா இச்சேலூயா. சில உணர்வுகள் தானா எழும்பணும், நானா கிண்ட கூடாது, நானா தூண்ட கூடாது. ஹல்லேலூயா. பிசாஸ் என்ன செய்றா? தானா எழும்ப வேண்டிய உணர்வுகளை அவனா வந்து என்ன செய்யறான்? தூண்டுகிறான். தூண்டி தூண்டி விடுறான். நியூஸ் பேப்பர் எடுங்க, டிவி சேனல் எடுங்க, எல்லா மீடியா விடுங்க, தேசத்தினுடைய செய்தியை விட சினிமாக்கார செய்தி தான் அதிகமா இருக்கு. எல்லா பொழுதுபோக்கு சேனல் எடுங்க, அவ்வளவு பேரும் இதைத்தான் குறிவைக்கிறான். கண்ண சும்மா படுத்து கிடக்கிற எல்லா உணர்வும் என்ன பண்ணிடறான்? கொஞ்ச நேரத்தில் தூண்டி எழுப்புறான். தூண்டி எழுப்புறான். அதான் அப்பா சொன்னாங்க, ஒரு நாள் சன் டிவி திறந்து நியூஸ் பார்க்கலான்னு பார்த்தா சனிய வந்து நிக்குது, ஈர துணியை போட்டு மூடிட்டேன் அப்படின்னா. இன்னைக்கு வரைக்கும் முதல்ல மூடுனாங்க, அப்புறம் டிவி வெளியே தூக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்ப அவன் என்னை தூண்டுறப்ப அவனுடைய தூண்டலுக்கு நான் இறையாகிறப்ப நான் விழ வேண்டிய குழிய நானே தோன்றேன். தேவையில்லாத சந்தோஷத்தால கட்டிப்பிடிக்க முடியாது. அவனும் எப்படியாவது கட்டிப்பிடிச்சலான்னு தான் பார்த்தா. ஆனா இவன் தேவனுக்கு கட்டுப்பட்டவன். அதான் அப்பா சொன்னார், போத்திபார் மனைவி யோசேப்பை போர்த்தி பார்க்கலாம் என்று ஓடி வந்தாள், இவனும் எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்ப யோசேப்பு ஏன் விலகி ஓடினார் அப்படின்னா, அந்த வயசுல தேவனை அனுபவிச்ச மனுஷன். ஆமென். தேவனை அனுபவிக்கிற மனுஷன் தேவன் தனக்கு விலக்கின சுகத்தை அனுபவிக்க விரும்புறதே இல்லை. ஒரு சுகத்தை அனுபவிச்சு தன் வாழ்க்கையை கெடுத்து போட்டவர் இல்ல, அவர் தேவனை அனுபவிச்சு சுகமா வாழ்ந்திருந்தவர். தேவனை அனுபவிக்கிற மனுஷனுக்கு, தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற மனுஷனுக்கு சுக வாழ்வு உண்டு. தேவனை அனுபவிக்கிற நபர்களால தகாத சந்தோஷங்களை அனுபவிக்க முடியாது. தகாத சந்தோஷங்களை அனுபவிக்கிற மனுஷனால தேவனை அனுபவிக்க முடியாது. என்ன கீழே பிடிச்சி இழுக்கிற காரியம் எதுவா இருந்தாலும் சரி, நான் மேல எழும்ப முடியாததுக்கு அதுதான் எதிரி. ஹல்லேலூயா.
வாழ்க்கையை வாழ வேண்டிய விதத்தில் வாழ்ந்தா வளர்ச்சி இருக்கும். வாழக்கூடாத விதத்தில் வாழ்ந்து தகாத சந்தோஷங்களை அனுபவிச்சா சீக்கிரத்தில் தளர்ச்சி வந்துடும். என்ன வந்துடும்? தளர்ச்சி. கிறிஸ்துவுக்குள்ள எந்த விஷயம் என்னை பக்தி விருத்தி அடைய செய்தோ அந்த விஷயத்தை அனுபவிக்கிறதுல தப்பே இல்லை. எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. அப்ப பக்தி விருத்தியை உண்டாக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் சரி, அது கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணுது? வளர வைக்குது. ஹல்லேலூயா. அப்படி இல்லாத காரியத்தை அனுபவிச்சா நான் சீக்கிரத்தில் எப்படி ஆயிடுவேன்? தளர்ச்சி. தளர்ச்சி. சிலரை பார்த்தா வளர்ச்சி தெரியுது, சிலரை பார்த்தா தளர்ச்சி தெரியுது. ஹல்லேலூயா. தளர வேண்டிய வயசுல தளர்ச்சிங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணு. 80 வயசுல 70 வயசுக்கு மேல 65 மேல தளர்ச்சிங்கிறது தவிர்க்க முடியாது, தவிர்க்க முடியாது. ஆனா வளர வேண்டிய வயசுல தளர்ச்சி தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஆமென். ஹல்லேலூயா. 50 வயசுலயே 80 வயசு அது மாதிரி ஆயிடக்கூடாது. ஆனா வாழ்க்கையை தகாத விதத்துல அனுபவிச்சா இளமை முடியறதுக்கு முன்னாடியே முதுமை வந்துட்டு போயிடும். வெரி பவர்ஃபுல். இளமை முடியறதுக்கு முன்னாடியே முதுமை வந்துட்டு போயிடும். அப்ப எனக்கு பலன் இருக்கியா, சம்பாத்தியம் இருக்கியா, 4 தலைமுறை உட்காந்து சாப்பிடுற மாதிரி சொத்து இருக்கியா, ரத்தம் இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கியா, அதனால ஊர் ஊருக்கு தவறான ஒரு உறவு வச்சுக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையா? சந்தோஷமா வச்சுக்கமானே, சந்தோஷமா அனுபவி, சீக்கிரத்தில் கிழவனாயிருவேன், சீக்கிரத்தில் நாடி நரம்பெல்லாம் சுண்டி கை கால் இழுத்துறோம். ஒத்த கை இழுக்குதா ஒத்த கால் இழுக்கதா என்ன செய்யாது? தெரியாது. வாய் இழுக்குதான் தெரியாது. 70 வயசுல சிலர் துள்ளி குதிப்பாங்க, நீ 40லயே படுத்துற ஒத்துன்னு கீழே விழுந்து. ஹல்லேலூயா. எந்த அளவு பக்தி விருத்தி அதான் சேஃப். தேவையில்லாத ஒரு நேச்சுரலான காரியத்தை வம்புக்குன்னு போட்டு தூண்டிக்கிட்டே இருந்தா அது என்ன உடம்பா, வேற என்னது? அது ஒரு அளவுக்கு மேல தாங்குமா? அது தாங்காது. எந்த அளவு யூஸ் பண்ணணுமோ அந்த அளவு தான் யூஸ் பண்ணணும். தேவையில்லாம டெய்லி போட்டு அதை பிராண்டிக்கிட்டு இருந்தா ஒரு நாள் வரும் ஃபங்க்ஷனே ஆகாது. ஒரு காரியம் நம்மளை கட்டுப்படுத்தினா அந்த காரியத்துக்கு நான் அடிமை. ஆனா ஒரு காரியம் ஏன் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா நான் கிறிஸ்துவுக்குள்ள ஆளுநர். ஆமென். கிறிஸ்துவோடு ஆளுகை செய்யதான் நான் அவருக்குள்ள மறுபடியும் பிறந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. 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 இப்ப பிசாசு மாம்சமும் மனசு விரும்பினதை செஞ்சு நல்லா அனுபவின்னு சொல்லுவானே ஒழிய, நாம செய்ய வேண்டிய செயலை செய்ய வச்சு நம்மளை வாழ விட மாட்டான். அனுபவி வாழ்ந்துராத. ஹல்லேலூயா. அனுபவி வாழ்ந்துராத, வாழ்ந்துராத. மனைவி தேவன் தந்தது வாழ்றதுக்கா அனுபவிக்கிறதுக்கா? வாழ்வதற்கு. அனுபவிக்கிறதுக்கு புருஷனா, அனுபவிக்கிறதுக்கு மனைவியா, வாழ்றதுக்கு புருஷனா, வாழ்றதுக்கு மனைவியா? வாழ்வதற்கு புருஷன், வாழ்றதுக்கு மனைவி. பேதுரு என்ன சொல்றார்? 1 பேதுரு 3:7 அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியா உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோட அவர்களுடனே வாழ்ந்து விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து வாழ்ந்து. திருமணங்கிறது வாழ்க்கையை குறித்து பேசுது. கணவன் மனைவி உறவுங்கிறது அனுபவிக்கிறத குறித்து பேசல, எதை குறித்து? வாழ்க்கையை குறித்து பேசுது. அதனாலதான் பிள்ளைங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கறவங்க, பையனுக்கு பொண்ணு பார்க்கறவங்க, எப்படியாவது என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு செய்யுங்க, ஜெபிச்சுக்கங்க. எதை கோட் பண்றோம்? வாழ்க்கை, வாழ்க்கை, வாழ்க்கை. நகமி சொல்ற ரூத் 3:1
என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி. எல்லாரும் சொல்லுங்க, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. நீ சுகத்தை அனுபவிக்கும்படி இல்ல, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி. நல்ல கொடிய, சுகத்தை அனுபவிக்கும்படி இல்ல, சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. அவ தேவனோட நடந்து தேவ சமூகத்தை அனுபவிச்சவ யாரு? ருத்து. அதனாலதான் தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி போல, உம்முடைய ஜன என்னுடைய ஜன, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், தேவன் சொல்லி அவ அவ தேவனை அனுபவிச்சவ. ஹல்லேலூயா. அதனாலதான் தேவன் அல்லாத காரியங்களை அவளால் அனுபவிக்கவே முடியல. தேவன் இல்லாத இடத்துல அவளால இருக்கவே முடியல. ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு 3:10, நீ அதற்கு அவன் மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும். நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்கள் வாலிபரின் பிறகே போகாததினால். ஏன் போகல? சுகத்தை அனுபவிக்க விரும்பி இருந்தா சரித்திரரும் வாலிபர்களுமான ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பின்னாடி, வாலிபன் பின்னாடி இல்ல, வாலிபர்களின் பின்பாக பின்னாடி போயிருப்ப. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அவ சுகத்தை அனுபவிக்க விரும்பின ஒருத்தி இல்ல, தேவனை அனுபவிக்க விரும்பினவ. அதனாலதான் அவ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி தேவனை அவளுக்கு ஒரு சௌக்கியத்தை தேடின. ஆமென். ஹல்லேலூயா. 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 தங்களுடைய வாழ்க்கையை தகாத விதத்தில் வாழ்ந்து அந்த வாழ்க்கை தருகிற தகுதியற்ற சந்தோஷங்களை அனுபவிக்கிறவங்க ஒரு நாளும் சுகமாய் வாழ்ந்திருப்பது இல்லை. இல்ல, முடிவு எட்டிய போல என்ன செய்யுமா? கசக்குமா. ஹல்லேலூயா. டெவில் எப்படி வஞ்சிக்கிறான் குடும்ப வாழ்க்கையில? புருஷனோட வாழாத, புருஷனை அனுபவி. மனைவியோட என்ன செய்யாத? வாழாத. மனைவி என்ன செய்ய? அனுபவி. அனுபவி. இந்த குடும்ப உறவை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன் எதுல கவனமா இருப்பான்? நான் நல்லா அனுபவிச்சு முடிச்ச பின்னாடி, தகட்டி பண்ண பின்னாடி, இனிமே இது வேணாம். குடும்ப உறவுக்கு வெளியில எங்கேயாவது இருந்தா போய். ஹல்லேலூயா. இந்த உறவு சலிச்சிருச்சுன்னா, இந்த உறவு தகட்டிருச்சுன்னா, வேற ஏதாவது ஒன்ன காசு கொடுத்தாவது தேடு. ஆனா ஒரே மனைவியோட மட்டும் வாழ்ந்துடாத. விபச்சாரிய தேடு, வேசித்தனத்தை தேடு. காசு கொடுத்தாவது ஒரு சந்தோஷத்தை என்ன செய்ய? அனுபவி. விவாக மஞ்சம் இங்கதான் என்ன செய்யுது? தீட்டுப்படும். தேவன் குடும்பத்துக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை என்ன செய்யறாங்க? ஃபேமிலியில பேப்பரை வாசிக்கிறமே, கல்ல உறவுக்காக புருஷனை கொண்டு போட்டவ, புள்ளைய கழுத்து நெரிச்சு கொண்டவ, எத்தனை காரியம், இவ்வளவு படுபாதக செயலை ஏன் செய்யறாங்கன்னா, ஒரு தகாத சந்தோஷத்தை என்ன செய்யணுங்கிறதுக்காக, அனுபவிக்கவே அனுபவிக்கிறங்கிறதுக்காக. புள்ளைய கொள்றான், புருஷனை கொள்றான், மனைவிய கொள்றான். கேடுகட்ட உலகம் இது. இந்த பொல்லாத உலையான சேத்துல இருந்து நம்மளை தூக்கி எப்படி வாழணும் அப்படி நம்மளை வாழ வச்ச தெய்வத்தை நம்ம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? ஏமாற்றவே கூடாது. கள்ள உறவு என்னை தீட்டுப்படுத்துமே ஒழிய ஒருபோது என்ன என்ன செய்யாது? திருப்திப்படுத்தாது. கண் காண்கிறதுனால என்ன செய்கிறது இல்லை? திருப்தி அடைகிறது இல்லை. திருப்தி அடைகிறது இல்லை. செவிகள் கேட்கிறதுனால் நிரப்பப்படுவதும் இல்லை. வாழ்ந்தா திருப்தி வரும், அனுபவிச்சா திருப்தியே வராது. வாழ வேண்டிய வாழ்க்கைய அனுபவிக்க விரும்புறதுனாலதான் அனைவருக்கு என்ன இல்லை? திருப்தி இல்லை. ஒரு தகாத சுகத்தை, ஒரு தகுதியற்ற சுகத்தை எத்தனை முறை அனுபவிச்சும் எனக்கு திருப்தி வரலைன்னா, நான் இன்னமும் என் வாழ்க்கைய வாழவே ஆரம்பிக்கல. என்னைக்கு இயேசு அறிஞ்சோமோ அன்னைக்கு தான் இந்த உலகத்துல வாழவே ஆரம்பிச்சோம். ஒத்துக்கிறீங்களா நீங்க? ஆமென். அதுக்கு முன்னாடி உலகத்துல வாழ்ந்தோமா? அனுபவிச்சோமா? அனுபவித்தோம்.
வெளியே சொன்ன வெக்க கேடு. ஹல்லேலூயா. அப்ப நான் திரும்ப திரும்ப செய்கிற ஒவ்வொரு தகாத செயலுக்கும் பின்னாடி யார் இருக்கா? பிசாசு இருக்கிறான். ஆனா நான் செய்ய வேண்டிய ஒவ்வொரு தகுதியான செயலுக்கும் பின்னாடி யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தன் மனைவியோட எசெஞ்சு வாழ்றவன் ஒருபோதும் தகாத சுகத்தை தேடி அலைவது இல்லை. கணவனோடு சுகமா வாழ்ந்திருக்கிற ஒருத்தி சுகத்தை தேடி அலைகிறது இல்லை. இல்ல, திருமண உறவுக்கு வெளியே எந்த சுகத்தை தேடினாலும் அது என்னை பலவீனப்படுத்துமே ஒழிய ஒரு நாள் என்னைய பக்தி விருத்தி அடைய செய்யாது. வாழ்ற மனுஷனுக்கு திருமண வாழ்க்கை போர் அடிக்கிறது இல்ல, அனுபவிக்கிறவனுக்கு சீக்கிரமே சலிச்சிரும். சீக்கிரமே சலிச்சிரும். திருமணம் செய்யாம வாழ்றது எப்படி தெய்வீகமோ அதே போல ஒரே மனைவியோட வாழ்றதும் தெய்வீகம். தெய்வீகம். நீங்க அனுமதிக்காத எந்த ஒரு சந்தோஷத்தையும் நான் வாழக்கூடாத ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதை செய்யறதுக்கு போராட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனோட உறவாடி அவர் அனுபவிக்கிறப்ப இந்த ஸ்டாண்டர்ட் தானாவே வந்துருக்கு. ஹல்லேலூயா. இப்ப ஏன் தரிகிட்டு தெரியறேன்னா, அவரோட உறவாடி ரொம்ப நாள் ஆச்சு, அவருடைய சமூகத்தை அனுபவிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால கட்டுப்பாடுனா கிலோ என்ன விலைன்னு ஆயிடுச்சு. நாம சுகமா வாழ்ந்திருக்க தேவையான நன்மைகள் ஆண்டவரிடத்துல ஏராளம் தாராளம் உண்டு. ஆனா தகாத விதத்துல ஒரு சுகத்தை நாம அனுபவிக்கிறத தேவன் விரும்புறதே இல்லை. அன்புள்ளவர், அதே நேரத்துல நீதி உள்ளவர், அன்புள்ளவர், அதே நேரத்தில் பரிசுத்தர். பாவிய நேசிப்பார், ஆனா பாவத்தோட சமரசங்கிற பேச்சுக்க இடமே இல்லை. இடமே இல்லை. நான் பரிசுத்தர். ஆகையால் ஆகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள். நான் உதய்பூர்ல ஏர்போர்ட்ல இறங்கின உடனே அங்கே காந்திஜியோட பொன்மொழிகள் வச்சுருந்தாங்க. ஒரு 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 ஷார்ட் எடுத்தேன். அதில் த பெஸ்ட் வே டு ஃபைண்ட் யுவர் செல்ஃப் இஸ் டு லாஸ் யுவர் செல்ஃப் இன் த சர்வீஸ் ஆஃப் அதர்ஸ். உன்னை கண்டுகொள்வதற்கான மிகச்சிறந்த வழி பிறருக்கான சேவையில் உன்னை இழந்து போவதே. ஹல்லேலூயா. அப்படியே வசனம் இது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அது சாக வந்து முன் வந்ததுனால தான் பலன். சாகாம இருந்திருந்தா பலனே இல்லை. பலனே இல்லை. ஜிம்மில் சொன்னாரு, தான் இழக்க கூடாததை காத்துக்கொள்ள தன்னால் காத்துக்கொள்ள முடியாததை இழக்கிறவன் முட்டாள் அல்ல. ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் இந்த ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். விதை தன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்ள முயற்சி பண்ணி அது தனியாக இருந்திருந்தா மிகுந்த பலனை இழந்திருக்கும். மிகுந்த பலனை இழக்கக்கூடாதுங்கிறதுக்காக அது தன் ஜீவனை காத்துக்கொள்ள விரும்பலை. இது முட்டாள்தனம் இல்லை, இது நம்மை பக்தி விருத்தியை உண்டாக்க செய்கிற காரியம். இந்த மாதிரி செயல்கள் என்ன பலப்படுத்துது? தேவனை அனுபவிக்க அனுபவிக்க இப்படிப்பட்ட செயல்களில் நீங்களும் நானும் நாளுக்கு நாள் வளர அவர் நமக்கு கிருபை செய்வார். அப்பொழுது நான் வாழ்ற வாழ்க்கை தகுதியான ஒரு வாழ்க்கை. எஸ் ஹல்லேலூயா. வாழ வேண்டிய விதத்தில் நான் என்ன செய்வேன்? வாழ்வேன். எந்த தகுதியற்ற சந்தோஷங்களை அனுபவிக்கிறதுக்கு நான் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சிருவேன். இந்த மாதிரி யாரெல்லாம் தேவனை அனுபவித்து தங்களை காத்து கொள்ளுகிறார்களோ அவங்க மூலமாக தான் தேவன் தம்முடைய மகிமை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். எந்த நற்கிரியையும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரங்கள் இவர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழணுங்கிறதுல தேவன் எவ்வளோ கரிசனையாக இருக்கிறார் பார்த்தீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எல்லாரும் எழுப்பி நில்லுங்களேன். தேங்க்யூ அப்பா. என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீர்தானன்றோ எல்லாமே இயேசுவே நீர்தானன்றோ உமது மகிமை ஒன்று உமது மகிமை ஒன்று
சம்பாத்தியத்தில் இல்ல ஆண்டவரே, உம்மில் மகிழ்ச்சி அடைகிற அனுபவம் ஆண்டவரே, மகிழ்ச்சி அடைகிறோ. இந்த வயசில் சுகத்தை அனுபவிக்கும்படி சத்துரு நம்மளை தூண்டுற வயசில் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும்படி யாரெல்லாம் ஓடுறாங்களோ அவங்க அவங்கள மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்ட என் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை சுகத்தை அனுபவிக்கிற ஆட்களுக்குள்ள இருந்து இல்லை, அல்லது அவருடைய ஆசீர்வாதங்களை நன்மைகளை அனுபவிக்கிற ஆட்களுக்குள்ள இருந்து இல்லை, அவருடைய சமூகத்தை அனுபவிக்கிற ஆட்களுக்குள்ள இருந்து தான் மகிமையே வெடிக்க போகுது. மரியாள் அன்னைக்கு அப்படிதான் இருந்தா, அவளுக்கு ஆசீர்வாதம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, அவளுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஆண்டவருடைய பாதம் மட்டும்தான். எப்ப பாருங்க, எனக்கு நன்மை வேணும்னு அவ கேட்டதில்லை, அவர் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுட்டே இருப்பாளாம். அவர் அறிகிற அறிவின் மேன்மை, அது நன்மை இல்லை, அது மேன்மை. ஆண்டவரே, அவ அனுபவிச்ச மாதிரி நாங்களும் உங்க பிரசன்னத்தை அனுபவிக்கணும். ஆண்டவரே,
எங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இல்லப்பா, ஒரு தேக்கம் இருக்காண்டவர். இன்னும் அதிகமா உங்களை வாஞ்சிக்கிற, இன்னும் அதிகமா உங்களுடைய சமூகத்துல வாழ்ற அந்த அனுபவத்தை குறிச்சே எங்களிடத்துல நீங்க மறுபடியும் மறுபடியும் பேசுறீங்க ஆண்டவர. எங்களுக்கு கிருபை பெருகட்டும் ஐயா. நுகத்தை சுமக்க வேண்டிய வயசுல நாங்க சுகத்தை அனுபவிக்கும்படி சத்ரு ஆண்டவரே வகை தேடி அலையிறான்ப்பா, யார விழுங்கலான்னு சொல்லி அலையிறான்ப்பா. அவன் பொறியில சிக்காத விதத்துல சபைகளை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஊழிய செய்கிற எங்களை காத்து கொள்ளுங்கப்பா. சபையார நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்க எப்பொழுதும் உங்க மேல வாஞ்சியா, உங்க மேல நாட்டமா, உங்க சமூகத்தை அனுபவிக்கிற பிள்ளைகளா இருக்கிற பட்சத்துல எந்த காரியமும் எங்களை நெருங்க முடியாது ஆண்டவரே. அந்த மாதிரியான ஒரு உன்னத நிலைமைக்கு எங்களை நீங்க அழைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை நாங்க ஏறெடுக்கிறோம். எங்க விவாக மஞ்சங்கள் தீட்டுப்படாது இருப்பதாக, மனைவியோட வாழணும், புருஷனோட வாழணும் என்கிற அந்த எண்ணத்துக்கு விரோதமாய் வருகிற தகாத ஆண்டவர் சுகங்களை, தகாத சந்தோஷங்களை ஆண்டவரை வெறுக்கக்கூடிய அந்த கிருபை எங்க மேல பெருகுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள்ல இந்த காரியங்களை வெளியே சொல்ல முடியாத நிந்தைகளோட போராடுகிற பிள்ளைங்க உண்டுப்பா. வாழணும்னு நினைக்கிற பிள்ளைங்க வாழ முடியாம தவிக்கிறத நாங்க பாக்குறோம் சுவாமி. கிருபையின் தேவன், என்னைக்கு எங்க லைஃப்ல வந்தீங்களோ அன்னைக்குதான் நாங்களும் நாங்க அனுபவிச்ச சுகங்களை விட்டுட்டு ஒழுக்கமா நாங்க வாழவே ஆரம்பிச்சோம் டாடி. இந்த தீவில் இருக்கிற அநேகரை நீங்க சந்திக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எங்களை போல அவங்களும் உமக்குள்ள வாழ நீர் அனுகிரகம் செய்வீராக. எங்க ஜெபங்கள் வீணா போகாத ஆண்டவரே. நாங்க ஜெபிச்சது ஒரு நாளும் ஆண்டவரே வெறுமையா திரும்பாத ஆண்டவரே. கத்த நீங்க அதிசயங்களை செஞ்சு இன்னைக்கு சுகத்தை அனுபவிக்கிற அநேக பிள்ளைகள் உங்க பிரசன்னத்தை அனுபவிக்கக்கூடிய உன்னத நிலைமைக்கு நீங்க அவங்களை அழைச்சிட்டு வர போற ஈவுக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த போதனைகளை தந்து எங்க கண்களை திறந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நாங்க நுகத்தை சுமக்கிற கட்டுத்தறி காளைகள் ஆண்டவரே, உங்க சத்தத்தை கேட்கிற காளைகள்ப்பா, உங்க நுகத்துல பூட்டப்பட்டிருக்கிற காளைகள் ஆண்டவரே, உங்களோடு கட்டப்பட்டிருக்கிற உடைய தொழுவத்துல கட்டப்பட்டிருக்கிற காளைகள், படுத்திருந்தாலும் எங்க நினைவு உங்களோட கட்டப்பட்டிருக்கிற ஆண்டவரே. நாங்க நடந்தாலும் உங்க வயல்ல தான் நடக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு பழகின பாதை நீங்க காட்டுற பாதையா இருக்கணும் ஆண்டவரே. பாவத்துல அநேகர் கட்டப்பட்டிருக்கிறாங்க. நாங்க உமக்குள்ள கட்டுண்டு கிடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளி, நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளி, என் வழிகளெல்லாம் நீரறிவி, என் வழிகளெல்லாம் நீரறிவி, எல்லாம் கிருபை இசையா, எல்லாம் கிருபை. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா,
நீ விலகி விலகி போனாலும் அவர் ஒன்னையே சுத்தி சுத்தி வர்றாரு. திராட்சை செடி கோடியாக நிலைத்திருப்பே, மிகுந்த கனி கொடுப்பே, மிகுந்த கனி கொடுப்பே, உம் சீடனாயிருப்பே. ஏசையா உம் சீடனாயிருப்பே. நீ ரசிகன் இல்ல, நீ சீஷன். உம் சீடனாயிருப்பே, அவருடைய நுகத்தை சுமக்கிற சீஷன். ஏசையா உம் சீடனாயிருப்பே. Thank you, Abba. Thank you, Jesus. இந்த மாதிரி அவர் ஏன் நினைச்சிட்டு இருக்கிறத, நேரம் அவருக்குள்ள சஞ்சரிக்கிறத உலகம் பைத்தியமா சொல்லலாம். ஆனா அதான் என்னோட பலன். ஆண்டவர் நம்மளை பார்த்து இந்த நாட்கள்ல கேட்கிறார், நிறைய நீங்க என்ன நம்புறீங்க, எவ்வளவோ நன்மைகளையும் பெற்றுக்கொள்றீங்க, நான் உங்களை நம்ப முடியுமா? எனக்கு பைபிள் ஸ்கூல்ல ஆண்டவர் 2000 அல்லது 99 கேட்டார், ஜாஷுவா உன்னை நான் நம்ப முடியுமாடா அப்படின்னார். அப்ப அந்த கேள்வியோட ஆழம் எனக்கு தெரியல. ஆனா இத்தனை வருஷம் அவரோட நடக்கிறப்ப எனக்கு புரியுது, அது ரொம்ப ஆழமான கேள்வி. அவ்வளவு ஈஸியா எல்லாரையும் நம்பிட மாட்டார், ஆனா எல்லாரும் அவரை நம்ப முடியும். Thank you, Jesus. எங்க வாயின் வார்த்தைகளோ, எங்க இருதயத்தின் தியானங்களோ நம்முடைய சமூகத்துல பிரீதியா இருக்கட்டும். என் நினைவுகள் எப்பொழுது உம்மோடு கட்டப்பட்டிருக்கட்டும். அந்த அன்பின் கயிறுப்பா, அது அடிமத்தன கயிறு இல்லப்பா, அது அன்பின் கயிறாண்டவர. நான் எங்க இருந்தாலும் உங்களோட பிணைக்கப்பட்டுதான் இருப்பேன். வயல்ல இருந்தாலும் சரி, வண்டி மாடு இழுத்தாலும் சரி, ஏற உழுதாலும் சரி, கட்டுத்தறியில் இருந்தாலும் சரி, அல்லது நீங்க போடுற வைக்கோல மேய்ஞ்சாலும் சரி, நீங்க காட்டுற தண்ணீரை குடிச்சாலும் சரி, உமக்கு எனக்கு இடையில இருக்கிற அந்த கயிறு, ஸ்தோத்திரப்பா. தகாத விதத்துல உலகத்தை சந்தோஷத்தை அனுபவிச்ச எங்களை நம்முடைய அன்பின் கயிறுகளை கொண்டு கட்டி இன்னைக்கு ஒரு மனுஷனை வாழ வச்சிருக்கிறீங்களே, உமக்கு நன்றிப்பா. ஒரு மனவாட்டி தன்னுடைய ஆபரணங்கள்ல மகிழ்றது போல எங்களுக்கு கொடுத்தன ரட்சிப்பின் வஸ்திரத்துல, எங்களுக்கு உண்டு பண்ணின நீதியில நாங்க மகிழ்றோம்ப்பா. எங்க ஜீவன் உள்ள நாள் எல்லாம் உங்களை தேடுற இந்த வாஞ்ச எங்களுக்குள்ள ஒருபோதும் குறையாது இருக்கட்டும். அங்க ஏராளமான நன்மைகளை பார்த்துட்டோம். ஆனா உங்க மகிமையை நாங்க பார்க்க விரும்புறோம்ப்பா.
மோசே ஜெபிச்சது போல நாங்களும் ஜெபிக்கிறோம், உம்முடைய மகிமை எங்களுக்கு காண்பியோ. காரு கேட்டேன், வீடு கேட்டேன், இடம் கேட்டேன், பிள்ளைக்கு மாப்பிள்ளை கேட்டேன், எத்தனையோ நன்மைகளை பார்த்துட்டான். அவங்க மகிமைய பெருசா பார்க்கலையாப்பா. நடந்தாலும் படுத்திருந்தாலும், நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளே, நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளே, என் வழிகள் கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.